குண்டரொகக்கும் துணையடி வாழி தூமுறுவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரக்கை மந்திருநாமம் வாழி மணிவர முப்பரிநூல் கொண்ட சீத்தோப்புல் குலமணியே வாழினின் வடிவு. தொண்டரொகக்கும் துணையறி வாழி. இன்றைய பாசுரம் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கத்தன் நிலங்கை செற்றாய்தரல் போற்றி என்ற ரீதியில் அடி போற்றி என்பதாக அந்த வாழி திருநாமம், அந்த வாழி திருநாமத்தில் குமாரநாயனர் காமிச்சு கொடுக்குறார். தொண்டரொகக்கும் துணையடி வாழி நின் தோமுறுவல் கொண்ட முகம் வாழி. அப்படி பக்தர்கள்லாம், தேசிக பக்தர்கள்லாம் அவர் திருவடிவாரத்தை அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு சுவாமி தேசிகனே தங்களுடைய தெய்வமாக, ந தெய்வம் தேசிகாத்பரம் என்ற ரீதியில் அப்படி தேசிக தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். தொண்டர் உகக்கும் துணையடி வாழி அண்டுக்கு போவா, பார்க்குறவா அப்புறம் சேவிக்க ஆரம்பிப்பா. ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்கிறது. பார்க்கறதுன்னா முதல்ல இது என்ன இவ்வளோ உற்சாகமாக கொல்லோல கோலாலகன் உற்சவம் கொண்டாடுறலே, என்னமோ போகிறது. அந்த ரங்கன் உற்சவத்தில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கோம். அப்படி எம்பெருமானுக்கு என்னென்னா பந்த சேவை, திருப்பந்த சேவை அப்படின்னு சொல்லுவான் ரங்கநாதனுக்கு. பந்த காட்சி அப்படின்பா. என்ன பார்த்தோம்னா இரண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 20 பந்தம் இருக்கும். 20 40 பந்தம் ரெண்டு பக்கமும் இருக்கும். தீபஜோதிஹீன எம்பெருமான் அந்த வெளிச்சத்தில் ஏறுவான். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சமயம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான் அந்த இடத்துல, அந்த வீதியில், அது 7.5 வீதியில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான். கும் இருட்டு இருக்கும் ஜம்முன்னு. அந்த கும் இருட்டு எப்படி ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னா இத்தனை ஜோதி இருக்கும். அப்படி வரிசையாக இந்த பக்கம் ஒரு 20, அந்த பக்கம் ஒரு 20ன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பந்த காட்சி ரங்கநாதனுக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி கண்கொள்ளா காட்சியாக அந்த பந்த காட்சி என்பதாக ரங்கநாதனுக்கு உற்சவம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் சேவிக்கணும்னு தோணும். சேவிக்க ஆரம்பிச்ச சேவிக்க 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 எம்பெருமான் அனுபவத்தை தருவான. அந்த மாதிரி தேசிகனோட திருவடி வாரத்தை பத்தின்றோம் அப்படின்னா இந்த உமுறுவல் கொண்ட முகம் வாழி அப்பந்தான் பார்க்க தோன்றது. திருவமண்டலத்தை பார்க்குறோம். திருவமண்டலத்தை பார்க்கும்போது என்னது, அப்படி எம்பெருமான் புன்னுருவல் பூத்து இருக்காராம். இன்னைக்கும் தூப்பல் குலமணியை போய் சேவிச்சோம்னா அந்த விக்கிரகத்தில் அவ்வளோ சாநித்தியம், அந்த நேத்திரங்கள் நன்றாக பேசும். பக்கத்தில் போய் சேவிச்சோம்னா நேத்திரத்தில் அந்த கருவிழி நன்னா தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். கருவிழி சுவாமி அவர் கண் திறந்து நல்லா குளிர கடாட்சிக்கிறார் அந்த கருவிழி. அதுக்கப்புறம் அந்த இதழ் இருக்கேன் அப்படி, என்னை வந்து சேவிக்க வந்துட்டேலோ இனிமே உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தொல்லையும் கிடையாதுன்னு சிரித்த புன்முருவலோடு அப்படி அனுகிரகம் பண்ணாராம். இங்கேருந்து ஆச்சாரியன் சேவிக்க போகிறோம் பெரிய பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எம்பர அந்த ஆச்சாரியெல்லாம் சேவிக்க போச்சே, முதல்ல என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டத்தோடு போகிறோம். எவ்வளோ கஷ்டம், இந்த கஷ்டம் எப்போ தீரும்னு தெரியல. இந்த ஆச்சாரியனை சேவிச்சாவான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, நல்வாழ்வு கிடைக்காதா அப்படின்னு தெரிந்து இந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு அங்கே போகிறோம். இந்த ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு அங்கே போச்சே என்ன, தூமுறுவல் கொண்ட முகம் வாழி அப்படி ரொம்ப கனிந்து. இந்த ஸ்ரீமுஷ்ணவாண்டன் எப்படி இருந்தார், எல்லாருக்கும் ஹிதம். அவரை யாராலும் குறை சொல்ல முடியுமோ, யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ போனாலும் சிரிச்சுட்டு இருப்பார். அந்த புன்முகம் எப்பேற்பட்டதான அந்த சிரிப்பு அப்படின்னா ஹிதமானது. நமக்கும் தெரியும் நிறையா சிரிப்பு, நம்ம சிரிப்பு யார் பார்க்கறது, அதுதான் அந்த ரீதியில் அந்த சிரிப்பு என்னென்னா அந்த புன்முறுவல் எப்பேற்பட்டதான புன்முறுவல்னா நோய் தீர்க்கும் அருமருந்து. என்னென்னா அதை பார்த்த உடனே அந்த சுவாமி திருமுடி அப்படி திருஷ்டியில் திருமுக மண்டலத்தை சேவிச்ச உடனே மனசு நிம்மதி வந்துடுது. போய் நிறைய கொட்டணும்னு நினைப்போம், சேவிச்ச உடனே பாதி நிம்மதி வந்துடுது. அப்பா அடி இன்னைக்கு எப்படியோ அவரை சேவிச்சாச்சு, நல்லதாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரிச்சயம் ஆனவுடனே யாரு என்ன சுவாமி கேட்பார். சுவாமி கேட்ட உடனே உடனே இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தயக்கமா சொல்லலாமா வேண்டாமா, ஏன்னா சுவாமி சந்தோஷமா இருக்கார், நல்லா ஜம்முன்னு இருக்கார். நம்ம கஷ்டத்தை போய் கொண்டு போய் கொட்டுறதா, இதுதான் வசதியான திருவுள்ளம். என்றைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பா யார் கிடைச்சாலும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு போகிறது, கடை 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 கடைன்னு. இது டஸ்ட்பின் மாதிரி, நீங்கள் வாங்க உட்காருங்க,
கதைய சொல்றேன் கேளுங்க, எங்காத்து கதையை கேளுங்க அப்படிங்கிறது. அப்புறம் நூத்தர் ஒரு அவாள்கிட்டையும் சொல்லு, இப்படி எல்லாத்தையும் பேர் பேரா சொல்லிட்டே போக கூடாது கதையெல்லாம். ஆச்சாரியனை பார்க்கச்சே என்ன வருது, பார்க்கச்சே பாதி சும குறைஞ்சி போயிருது. அப்புறம் இன்னொன்று யோஜனை வருது, என்னென்ன, ஆச்சாரியன் பாவம் எவ்வளவோ கஷ்டப்படுற, எத்தனை கஷ்டம் அவருக்கு, எத்தனை பேர் எத்தனை விதமாக வந்து புலம்புறான், இதில் நம்ம வேற போய் ஹிம்சை பண்ணணுமா, நமக்கு எப்போதுமே விடியாமல் இருக்கு, ஒழிஞ்சு போகிறது, இதை இப்படியே விட்டுடுவோம். அவர் நல்லா ஸ்ரேயஸோட நல்லா தேஜஸ்வியாக இருக்கார், இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறார், இவர்கிட்ட போய் நம்ம குறைய சொல்கிறதாவது சொல்லக்கூடாது. உடனே என்ன பண்ணுறான், இவன் சிரமப்பட்டு மூஞ்சியில் அந்த வடிவழகை மாற்றிக்கிறான், என்னென்னா அப்படியே பொங்கின்னு வர்றது துக்கம், அந்த துக்கத்தை மாற்றின்னு போய் பிற அந்த எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடி வார்த்தை சேவிக்க போகிறான். சேவிக்க போனவுடனே என்ன ஆகுது, அப்படி குனிந்து குளிர கடாட்சிக்கிறார், பார்த்துட்டு ஓஹோ யார், நீ எங்கேருந்து வர, என்ன எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லாம் கேட்டவுடனே மனசில் ஏதோ இடிக்கிறது போல் இருக்கே அப்படின்பது. உடனே சுற்றியும் முத்தியும் பார்ப்பேன். அப்போ உடனே ஆச்சாரியம் இப்படி ஒரு பார்வை பார்த்தானே எல்லாம் நகர்ந்து போடுவான், அந்த சரி ஆச்சாரியன் தனியாக பேசணும்னு ஏதோ பண்ணுறான். உடனே எல்லாத்தையும் கொட்டிடுவான், எதோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சானோ அத்தனையும் சொல்லிடுவான். சொன்னவுடனே என்ன ஆச்சாரிய கடாட்சம், கொட்டிட்டியோண்ணா அவ்வளோ தான், எல்லாம் இப்படியே போயிடுது, கவலைப்படாத, நீ எப்படி அது மனசுலேருந்து இறக்கினியோ இறக்கின வேகத்தில் எல்லாம் போயிடுது. தூமுருவல் கொண்ட முகம் வாழி, அந்த தூமுருவல் கொண்ட முகத்தை நம்ம சேவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மனசுக்கு நிம்மதியாக ஆற்றுக்கு போயிட்டோம், என்னத்தையும் எல்லா பாரத்தையும் இங்கே இறக்கி வச்சுட்டோம். அப்புறம் நமக்கு என்ன கவலை, ஆற்றுக்கு போனோன்னு எப்படியோ சரியாக போடும், அங்கே போனால் தெம்பு தைரியம் வருது, அப்புறம் அதுக்குண்டான சல்யூஷன்லாம் நமக்கு தானே தெரிஞ்சு போகிறது. ஆச்சாரியனோட கடாட்சத்தினால எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது என்பதாக நமக்கு எம்பெருமான் காமிச்சு கொடுத்துட்றான். இந்த காமிச்சு கொடுத்தவொன்னே என்ன இருது, தூமுறுவல் கொண்ட முகம் வாழி, வாழி வியாக்கியாமு திறக்கை, அப்புறம் தான் தோன்றது ஆச்சாரியன்ட்ட போனோமே நம்ம கஷ்டத்தெல்லாம் நினச்சின்னு போனோமே, ஆச்சாரியன் எதுக்கு இருக்கான், ஞானத்துக்கு என்ன அதிபதி, அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி விடிவு வந்து வந்துட்டோமே, சூச்சோ எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, இது எப்படி இருந்தாலும் இருக்கும் பிரகதி விசேஷம், அது என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி பெருமாளை சேவிக்கிறது, எந்த வகையில் ஆச்சாரியன் சேவிக்கிறது அப்படின்னு அவர்கிட்டயே ரெண்டு வார்த்தை கேட்டிருக்கலாமே, இவ்வளோ சௌலபியமாக இருந்தாரே, அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு வந்துட்டோமே, எத்தனையோ இருக்கே ஆச்சார பத்திலாம் எனக்கு தெரியலையே, அதெல்லாம் எப்படி கடைபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கலாமே, ஆச்சாரியன்னு பார்த்து எதை கேட்கணும்னு தெரியாமல் இப்படி போய் ஜடமான்னு நின்றுட்டேனே, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, மறுநாள் இருப்பாரா தெரியலையே, உடனே ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட இருக்காரான்னு கேட்டால் மறுநாள் காத்தால் திருப்பி போய் சேவிச்சு நே, அப்போ மறுநாள் வந்தோன்னா ஆச்சரியம் கேட்பார், இருந்தா இன்னும் பெரிய கஷ்டம் வந்துருத்தா அவனுக்கு, ஆமாடியேன் பெரிய கஷ்டம், என்னென்ன ஞானங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் வேறு எதுவோலாம் இங்கே ஆச்சாரியம் திருவடி வாரத்தில் போய் கொட்டிட்டு வந்துட்டேனா, அப்படியா வா உட்காரு இனிமே தெரிஞ்சுக்கோவா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் கிருபா கடாட்சத்தோடு உட்காந்து அனுகிரகிச்சாகுமா, தூமுறவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரைக்கு, அப்படி வியாக்கியா முத்திரையினால காமிச்சு கொடுக்குறான் ஆச்சாரியன், எல்லாம் சரியாக போடும், இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, சம்பிரதாயத்தை ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, தானே மற்றதெல்லாம் கரபுரண்டு ஓடுற வெள்ளம் மாதிரி ஓடி போடும், இந்த வெள்ளத்தில் எதிர்நீச்சல்களுக்கு தெரிஞ்சுக்கோ, தானே எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கும், இந்த வெள்ளம் வருதே தீர்த்தம், அந்த தீர்த்தம் அங்கேயே நிற்காது வெள்ளத்தில், அது போயிட்டே இருக்க போகிறது, அதனால நீ எதிர்நீச்சல் போட்டேன்னா அக்கறைக்கு போகலாங்கிற மாதிரி காமிச்சு கொடுக்குறாராம். வந்திருநாமம் வாழி மணிவர மணிவட முப்பரி நூல் கொண்டசி தூப்புல் குலமணியே வாழினின் வடிவு, வந்திருநாமம் வாழி அப்படியும் அவரை ஆச்சாரியனை சேவிக்குங்கள், முதல்ல பார்த்தோன்னா என்ன பன்னெண்டு திருமணம் விலட்சணமாக இருப்பார் ஆச்சாரியர், ஜம்முன்னு ஆச்சாரியனை பார்க்கச்சே ஆஹா எம்பெருமானை சேவிக்கிற மாதிரி இருக்கே, எம்பெருமானையே நேர சேவிக்கிற மாதிரி இருக்கே, எவ்வளோ அழகாக திருஷ்டியில் ரொம்ப நான் சேவை சாதிக்கிற அப்படின்னு கைகூப்புவோம். அடுத்தது ஆச்சாரியின் திருநாமம் என்ன, பக்கத்தில் இருக்கார்கிட்ட கேட்போம் ஆச்சாரியின் திருநாமம், உடனே அவள் சொல்லுவாள், சொன்னவுடனே திருப்பி நாளுதரா அந்த ஆச்சாரியன் எங்கள் ராமானுஜமுனியே எங்கள் ரங்க ராமானுஜமுனியே அப்படின்னு திருப்பி திருப்பி அனுவர்த்தி பண்ணுவோம், ஆஹா நன்னா இருக்கு ஆச்சாரியின் திருநாமம் ரொம்ப நன்னா இருக்கு, சொல்ல 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 ஆஹா எவ்வளோ கஷ்டம்லாம் போயிடும், எல்லா கஷ்டமும் போயிடும், அங்கே பக்கத்துலேயே கொண்டத்தில் சொல்ல இந்த திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க, ஜெபம் மாதிரி ஆவர்த்தி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிறதா இல்லையாங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்பா. அந்த ரீதியில் வந்திருநாமம் வாழி மடிப மணி மணிமட முப்பரி நூல் கொண்டசி தூப்புல் குலமணியே, அப்படி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு வரதனை தேப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு அப்படி அஞ்சலி அசத்தோடு அங்கேருந்து ஏழுவர், அந்த தூப்புல்லேருந்து ஏழரை அழகு இருக்கு, ஏழரை அழகு ரெண்டு பக்கமும் பதினெட்டு கூட, இந்த பக்கம் பதினெட்டு கூட, அந்த பக்கம் பதினெட்டு கூட,
தெரு ஃபுல்லும் கொடை தான் வந்துட்டு இருக்கும். முதல்ல முதல்ல நாசரக்காரன் வருவான், நாசரக்காரங்க வந்தானா அதுக்கப்புறம் ஒரு அரை மைல் தூரத்துக்கு கொடையெல்லாம் வந்துட்டு இருக்கும். எங்கே பெருமாள் இல்லை, எங்கே பெருமாள் இல்லைன்னு தெரியாது. கொடையை போனவிட்டு அடுத்தது பாராயணக்காரன் வருவான், பாராயணக்காரருக்கு அப்புறம் பின்னாடி ஒரு கும்பல் வரும். அந்த கும்பலுக்கு அப்புறம் தான் ஆச்சாரியன் நேரிடுவார் அந்த இடத்துல. பாராயணக்காரன் வந்துட்டேன் சேவிச்சொல்ல அப்படின்னா வரதனுக்கு அப்படி தான், வரதனுக்கும் அப்படி தான். ஏழ்றச்சே என்னென்னா முதல்ல நகரா போகும், நகரா போச்சேன்னு நினச்சின்னு கிட்ட ஓடி வந்து வாசனை நின்றுப்போம், ஒன்றும் காணும். சரி திருப்பி உள்ளே போவோம், உள்ளே போனோன்னா குதிரை வரும், அடுத்தது குதிரை டம் 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 குதிரை அடிச்சுன்னு போகும். சரி குதிரை அடிச்சு விட்டு வந்துட்டு வந்துட்டு திருப்பி வாசலில் வரும். திருப்பி என்னடனா அதுக்கப்புறம் திருப்பி பாராயணக்காரன் வருவான். பாராயணக்காரன் வந்துட்டேன் போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து அப்போ தான் ஏழுவர். பாராயணக்காரா ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி வந்துடுவா, நன்னா வந்துடுவா. வந்த விட்டு அப்புறம் தேப்பெருமாள் வந்து அந்த தொட்டையாரிய சேவை என்பதாக அந்த கோபுர வாசலில் கருட சேவை நிறுத்தி தொட்டையாச்சாரிய மகாச்சாரியர் ஒருத்தர் அந்த சோழசிம்மபுரத்தில் எழுந்தார் சோளிங்கரில். அந்த சோளிங்கரில் அவர் தியானத்தில் வர்றதுக்காக எம்பெருமான் அந்த சமயம் நிறுத்தி அங்கே ஆரத்தி காமிச்சு அந்த அந்த செகண்ட் அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுக்குறானாம் தேப்பெருமாள். அப்பேற்பட்டான பக்த வத்சலன், அவரோட சிஷ்யர், அவரோட நேர் திருவடிவாரத்தில் இருந்தவர், அந்த ஊர்லேயே ஜனித்த அந்த நம்ம ஆச்சாரியன் வந்து எப்படி அப்படி வசத்தியா கல்லோல கோலாலகன்னு அப்படி ஏழுவாராம். எத்தனை கொடை, வித விதவிதமான கொடைகள். அந்த கொடைகளுக்கு அப்புறம் அவன் ஏழப்பண்டு வருது அழகு இருக்கு. அப்படி அஞ்சலி அஸ்தத்தோட புன்முறுவல் தூமுறுவல், அந்த வசத்தியான அந்த புன்முறுவல் தூமுறுவல் இருக்கேன், தேசிகன்ட்ட தான் அதை சேவிக்கணும். அப்படி லைட் ஸ்மைலிங் பா இங்கிலீஷில் என்னென்னா ரொம்ப ஓகம் சிரிக்கிறது கிடையாது, ரொம்ப ஓகம் சிரித்தாலும் கொஞ்சம் விரசமாக இருக்கும், இல்லை சிரிக்காமையே இருந்தாலும் மூஞ்சியை பா இந்த மூஞ்சியை போய் பார்க்க முடியுமாம்பா, அது மாதிரி இல்லாமல் அது ஒரு மிருதுவான நளினமான சிரிப்பு. அந்த சிரிப்பு பார்த்தோம்னா யார் யாருக்கு என்னென்ன அர்த்தங்கள் வேண்டுமோ, என்னென்ன அர்த்தங்கள் எந்த விதமாக கூட எடுத்துக்கலாம், இதுலேருந்து இதுலேருந்து எல்லாமே அர்த்தம் தான். அர்த்தம்னால ஞானத்துக்கும் உண்டு, இந்த லௌகீகமாக சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே அர்த்தம் தான். அது என்னென்ன அர்த்தம் வேணுமோ யார் யாருக்கு வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய வாரி வள்ளல், வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்படி வள்ளல் பெரும்பசுவான் எம் தேசிகன் கொண்டசி தூப்பல் குலமணியே, அப்படி தூய்மையான புல் விளையும் இடமான அந்த தர்ப புல் எந்த இடத்துல விளையிறதோ அப்படி வசத்தியான இடத்துலேருந்து அந்த என் நாதன் ஏழ்றான் அப்படிங்கிறான். குலமணியே வாழினின் வடிவு, அந்த வடிவு வடிவழக வந்து பார்த்து அப்படி மெய்மறந்து அப்படி சேவிக்கிறாராம் குமார நாயனர். அந்த ரீதியில் இன்னைக்கும் நமக்கு பல்லாண்டு தான் வந்துட்டே இருக்கு. அந்த ரீதியில் மாரிமலை மஞ்சள் மன்னி கடந்துரங்கம் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழுத்து அப்படின்னு பார்த்தோம், விதவிதமா பார்த்தோம் அங்க பகவதனுபம். அந்த பகவதனுபத்து ஊடே நமக்கு தாயார் காண்பித்து கொடுக்கிறார். என்னத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னா, ஆசிரித ரட்சணம் என்பது பகவானுக்கு ரொம்ப சர்வ சுலபமா. அவனுக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஐயோ பாவம் சிரமப்பட்டு வந்து, சிரமப்பட்டு இல்லை எத்தனையோ சிரமப்பட்டு ஒரு லீலைகளை நடத்தி அந்த ஆசிரித சம்ரட்சணத்துக்காக வந்தான். பிஞ்சு பாதங்கள், பிஞ்சு பாதங்களா என்ன பண்ணான், சகடாசுரன் ஒரு எட்டி உதவச்சான், அப்படி தள்ளி விட்டான், சகடாசுரன் போயிட்டான். அது மாதிரி குழந்தைகளை கடிச்சு சாப்பிட்றதுக்குன்னு குதிர முகத்துல வந்தானா கேசிங்கிற அசுரனா வந்தான். அவன என்ன மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, அப்படி ரெண்டு வாயும் பிரிச்சான், ரெண்டு பேயும் பிரித்தோன்னா உள்ளுக்குள்ள கைவிட்டு அந்த நாக்கு, இந்த நாக்கு தானே ருசி பார்த்தது என் குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு இந்த நாக்கை ஒரு உரு உருகினானா. அப்படியே அது மாவாய் பிளந்தா பிளந்தானை மல்லரை மாட்டிய, அந்த ரீதியில் எம்பெருமான் ஆசிரித சம்ரட்சணம் என்பது அந்த கண்ணன் கோகுலத்தில் எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அசாதாரணமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தினம் ஒரு விருத்தாந்தம், தினம் ஒரு விருத்தாந்தன். அந்த ரீதியில் அப்படி ராமனை சேவிக்குங்கள். ஏகி பஷ்ய சரீராணி, இங்க இந்த கேசிங்கிற அசுரன் எவ்வளோ பாடுபடுத்தினானோ அங்க கரதூஷணர்கள் அவ்வளோ பாடுபடுத்தினான். என்ன பண்ணானா ஏகி பஷ்ய சரீராணி, ஒருத்தர் என்ன பண்ணா வருவா மாமிசம் கிடைக்கல அப்படின்னோடனே ரிஷியோட கையை பிடிச்சி கரைச்சி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான், மூசும் சாட்டு தொலைக்க மாட்டான், ஒரு கையை பாதி கரைச்சி அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பான்.
உயிர் போகாது இதுக்காக எல்லாம். அதனால நம்ம அந்த அதோட தரிக்கணும் பாவம் ஊனக்கையோட. அது மாதிரி பின்னாடி வந்து முதுகு கடிக்கிறது, முன்னாடி வந்து எதையா மார்பை கடிக்கிறது, இப்படி விதவிதமாக கடிப்பானா, கையை கடிக்கிறது. அசுரன்லாம் இப்படி இம்சா பண்ணியிருக்கா அந்த காலத்தில். ராமன் சொல்லாத, ராம 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 நாராயண நாராயணன் சொல்லாத, எல்லாம் எங்க ராவணேஸ்வரன் சொல்லு அப்படின்னு சொல்றான். உட்காந்து ராவணேஸ்வரன் சொல்லு, ராவணேஸ்வரன் சொல்லு. இந்த தண்டகாரியம் திரை விளையம்சா எம்பெருமான் ஏழுறான். எம்பெருமான் ஏழுனவுடனே அவன் தருடி வாரத்தில் அப்படி சரணாகதி பண்றா. இத்தனை ரிஷிகளும், இத்தனை ரிஷிகளும் பண்ணுறோம், உங்களை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதுங்கோ அப்படிங்கிறான். அவசரப்படாதுங்கோ, நிதானமாக பண்ணுறேன். அவசரப்படுறதுக்கு இல்லைடா ராமா, எத்தனை காலமாக நாங்கள் இவ்வளோ அவசரத்தை பட்டுருக்கோம் பாருன்னு, அவஸ்தையை பட்டுருக்கோம் பாருன்னு கொண்டு வந்து முதுகை காமிச்சாலாம். முதுகில் என்ன, முதுகில் பாதி முதுகை உட்காந்து கடிச்சாட்டிருக்கான். கை சில பேருக்கு கை இல்லை, மணிக்கட்டுக்கு அப்புறம் கை இல்லை பாவம். சில பேருக்கு சில பேருக்கு கால் இல்லை, காலை உடச்சு சாட்டு போட்டானா, அவன் பாதி கால் இருக்கு நொண்டின்னு வரேன். இந்த அங்கஹீனத்தெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப துக்கம் தாழியா. ஐயோ, இத்தனை நாள் பிறந்து அப்படி அங்கேயே அயோத்தியிலே இருந்துட்டேனே, அடுத்த அவதாரத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. குழந்தையிலேயே ஆரம்பிச்சிடணும்னு அன்றைக்கி சங்கல்பிச்சானா, அதான் கிருஷ்ண அவதாரத்தில் அத்தனை பேரையும் சம்ரட்சணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிறந்த குழந்தையிலேருந்து பிறக்கச்சியே வந்தான். பிறக்கச்சியே என்ன பண்ணான், அப்படி ஒரு பார்வை பார்த்தான், யமனை வழி விட்டுருத்து. யமனை மட்டும் அவன் வழி விட்டுது, இந்த பக்கம் ஒரு பார்வை, அவன் அவன் கண் விழித்தான், அத்தனை பேரும் கண்மூடி உறங்கினார்கள். பையோ யோக துயில் கொண்ட பரம்பரன் என்ன பண்ணால், தன்னுடைய நிதிரைய யோக நிதிரையை விட்டு முழிச்சுட்டான். இவன் எப்ப யோக நிதிரையை விட்டு முழிச்சுட்டானோ அத்தனை பேரும் யோகத்துக்கு போயிட்டான். அவ்வளவுதான், எம்பெருமா நகரிக்கு போயாச்சு. ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிக்கச்சேயே என்ன பண்ணான் கிருஷ்ணன், நான் பரமாத்மா சிவன் நாராயணன், ஆசுத சம்ரட்சணம் என்னோட மூச்சுன்னு காமிச்சுட்டு வந்தானா அப்படி எம்பெருமான். அப்படி இந்த மாரி மலை முஞ்சல்ல பரமாத்வ தத்துவத்தை தயார் காமிச்சு கொடுக்குற அந்த ரீதியில இங்க அலமா மரத்தின் இளமேல் ஓர் பாலகனாய், அந்த பாசுரம் தான் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் சிறு கணவனவன், அந்த சிறு சின்னஞ்சிறு குழந்தையா இருந்து அந்த ஆலமா மரத்தின் இலையில சிருஷ்டி சிதி லயம் என்பதான அந்த ஈரேழு பதினாலு உலகங்களையும் அப்படியே தன்னுள் வாய் உண்டானாம் எம்பெருமான். அப்படி அங்கன், அடுத்தது அங்கன்மா ஞாலத்தரசர். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போ வந்துதலை பெய்தோம். அபிரத்யட்சித்த விசேஷனம்னு இந்த பாசுரத்தை தாயார் காமிச்சு கொடுக்குறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, தாயார் அதை தான் இந்த திருப்பாவையில் முழுசுன்னு நமக்கு சித்தாந்தத்தை காமிச்சு கொடுக்குறான். பிரிக்க முடியாத சேர்க்கை என்பதான இதுக்கு அர்த்தம். அந்த அனன்ய கதித்துவமாக எம்பெருமான் திருவடி நிலையை தவிர வேறு எதுவுமே தியானம் பண்ணக்கூடாது. எம்பெருமானை தவிர வேறு அனன்ய கதித்துவம் வேற யாரையும் நினைச்சு பார்க்கக்கூடாது. அந்த ஸ்திதியில அந்த ரீதியில எம்பெருமான் ஆக்கிஞ்சன்யம் எம்பெருமானை முன்னிட்டே காரியத்தை செய்ய வேண்டும் என்று காமிச்சு கொடுக்கிறாள். இந்த ஜீவன் என்ன பண்றது, பொதுவா என்ன நினைச்சுட்டு இருக்கு, தனக்கு உரியது நினைச்சுட்டு இருக்கு, தனக்கு உரியது நினைச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு என்ன அகங்காரம் அமகாரம் எல்லாம் வருது, கோபம் வருது, தாபம் வருது, எல்லாம் வருது. ஏன் வருது இத்தனையும் துக்கம், இத்தனையும் ஏன் வருது? இது எனக்கு சொந்தம், இந்த உடல் எனக்கு சொந்தம், இந்த ஆத்மா எனக்கு சொந்தம் நினைக்கிறதுனால வந்த துக்கங்களும் கோபங்களும் தாமச பிரகிருதி எல்லாம் வந்து சேர்ந்து வருது உடம்புல. இத்தனையும் இத்தனையும் சேர்றதுனால என்ன வருது, அகங்காரம் மமகாரம் எல்லாம் வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருது. அந்த தசேந்திரியங்கள், தசேந்திரியங்கள் இடம் கொடுக்கறதுனால இந்த மோசமான ஸ்திதி உடைய இந்த புத்திகள்லாம் மனசுல வந்து நம்மளை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். அது என்ன ஆறுது அப்படின்னா, அப்புறம் என்ன பண்ணணும் எம்பெருமான அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறாளாம். ஆச்சாரியனை முன்னிட்டு மாரி மலைமுழிஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீவிழித்து. சீரிய சிங்கம் மறைவுற்று தீவிழித்து, ஆச்சாரியன் எப்படி நம்மளை ரஷணம் பண்ணும் நினைச்சுட்டு அப்படி சஞ்சாரத்துக்கு கிளம்ப போறான்னு பார்த்துன்னு கிளம்பி பார்த்துட்டே இருக்கணுமா, எந்த திசையில போறாரு ஆச்சாரியன், எந்த திசையில இருந்தா நம்ம போய் சேவிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஊருக்கு வரட்டும்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது,
நம்ம ஊருக்கு வரட்டும், வந்தவொடனே சேவிச்சுக்கலாம். எப்படியும் எப்படி இங்கே வராமன்ற வருஷத்துக்கு ஒரு தடவை வரையர், எதுக்கு அனாவசியமாக இங்கேருந்து அங்கே போவானே அப்படின்னா, ஆச்சாரியனை தேடிண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, மாரிமலை மஞ்சள் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறைவுற்று தீ வீழ்த்து வேரிமயர் பங்கா எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அந்த சிங்கத்து கோட்டையில போய் நம்ம சேவிச்சோம்னா அது அழகு, தனி அழகு. சிங்கம் நம்மகிட்ட வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். பயப்படுறதா பயப்படணும், பார்த்து பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிறது கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அங்க போய் சேவிச்சோம்னா அது ரொம்ப அழகா இருக்கு. காட்டுல போய் சேவிச்சோம்னா என்ன அழகா இருக்கு? அதை போய் கூண்டுல உட்காந்து வச்சு பார்த்தோம்னா நல்லா இருக்க போறதேன். அது மாதிரி அவளோட இடத்துல போய், ஆச்சாரியனோட இடத்துல போய் சேவிச்சோம்னா என்னன்னா, ஆச்சாரியின் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு புஷ்டி எல்லாம் சாதிப்பார். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்திதி அப்படி. அந்த ஸ்திதியில என்ன பண்ணுவார், இங்க வரைச்சே அவருக்கு அலைச்சல்லாம் இருக்கு, மற்ற காரியங்கள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் அவளுக்கு உண்டு. ஆனா தன்னோட இடத்துல அவருக்கு எந்த கவலையும் இல்லாம நிச்சந்தையா இருப்பார். அங்க விட்டு எங்கேயும் நகர போறதில்ல. அதனால மனுஷால பார்த்த உடனே இட போட்டுருவார், இவருக்கு இந்த விஷயம் சொல்லலாம் சொல்லக்கூடாது என்பதாக. நமக்கே தெரியாது, நம்ம நினைச்சுட்டே போக மாட்டோம். அங்க போன விசேஷமான ஒரு அர்த்தம், ரொம்ப நாள் புரியாம இருந்திருக்கும் ஒரு அர்த்தம், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். அது ஆச்சாரியம் ரொம்ப ஒரு சிம்பிளான உதாரணத்துல சொல்லி நமக்கு காமிச்சு கொடுத்துருவாலாம். அந்த ரீதியை தாயார் அங்க காமிச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி எம்பெருமானும் இந்த சேத்தனர்களும் பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கை. இதுதான் விசிஷ்டாத்வைதத்தோட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தாயார் இங்கு நிர்தாரம் பண்ணான்னு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இப்படி எம்பெருமான் திருவடி நிலை பத்திக்கணும். எம்பெருமான் திருவடி நிலை பத்துட்டோம்னா அந்த உபய விபூதிநாதனோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறான். அப்ப அது யாருக்கு கிடைக்கும்? இந்த சேதனர்களுக்கு. அப்ப என்ன ஆறுது? பிரிக்க முடியாத செயற்கையாருது. இந்த சேதனன் அவனை தான் நம்பி இருக்கணும். அவனுக்கு இந்த சேதனன்ட்ட தான் இவனோட அந்த போக்கெல்லாம் ஒழியும். அவனோட இந்த ராஜ்யம் பரிபாலனம் பண்றது அப்படி வசதியான நிலைகள்லாம் எங்க அப்படி எம்பெருமான் புறப்பாடு நடக்கிறது. ரொம்ப அழகா சேவை சாத்திக்கிறார். நன்னா பட்டர் மாலை சாத்திருக்கார், ஹாரெல்லாம் சாத்திருக்கார். இது யார் சேவிக்கிறா? இந்த போற வர மாடு மாடு சேவிக்க போறதா கிடையாது. பட்சிகள்லாம் சேவிக்க போறதா கிடையாது. வேற இருந்தா திரியக்குலாம் சேவிக்க போறதா எதுவும் கிடையாது. சேவிக்கிறது இந்த சேத்தனம் தான் சேவிக்கிறான். இந்த சேத்தனெல்லாம் அறிவுள்ள சேத்தனம் தான் நன்னா சேவிக்கும். அறிவிட்ட சேவிக்கிறான்னு நான் முதல்ல பார்ப்பான். பார்த்த உடனே என்ன ஆகுது? அப்பதான் அது எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஸ்திதியை எம்பெருமான் கொடுத்துட்றான். முதல் பார்வையிலேயே எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஸ்திதியை கொடுத்தானே, அடுத்த தடவை போச்சு என்ன அஞ்சலி அஸ்தத்தை போய் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். சேவிக்கிறதுனாவே அஞ்சலி அஸ்தம் தான். அதுக்கு தான் ஆச்சாரம் பூச்சா கை கூப்பிட்றோம். முதல்ல எடுத்தோடனே இது கூப்பிட்றோம், அஞ்சலி அஸ்தம். இந்த திருவடி வாரம் எனக்கு வேணும், நான் உழுந்துட்டேன், எனக்கு வேற அனன்ய கதித்துவம் கிடையாது அப்படின்பதா. அந்த மாதிரி அங்கன்மானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே. எப்படி அந்த 20,000 அரசர்கள் வந்து எம்பெருமான் திருவடி வாரத்தில் வந்து விழுந்தாலும் அதே ரீதியில் நம்மளும் போய் அந்த கட்டிலில் விழுந்தோம்னா பிரிக்க முடியாத இந்த விசேஷம் ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிறார். நன்னியும் நாளகில்லே நடுவேர் ஓர் உடம்பிலிட்டு. நம்ம ஆழ்வார் வாக்கு, நன்னியும் நாளகில்லே நடுவேர் ஓர் உடம்பிலிட்டு. இந்த சரீரங்கிற ஒரு திரை அது மறைச்சுன்னு இருக்கு. இந்த திரைக்குள்ள கொண்டு போய் இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் உட்காத்தி வச்சுட்டான். எம்பெருமான் இதில் உட்காத்தி வச்சதுனால என்ன பண்ணுறது? இதுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் ஞானத்தை அடைஞ்சு பரிபக்குவம் அடைஞ்சு ஒரு ஸ்திதி வந்திருக்கும். இந்த ஸ்திதியில் என்ன ஆகுது? இந்த ஸ்திதி வரத்துக்குள்ளே இதோட காலம் முடிஞ்சு போயிடுது. இந்த ஆத்மாவோட காலம் முடிஞ்சு போயிடுது. இது இப்போ தான் அறிவை தெரிஞ்சுன்னு இருக்கு. அறிவை தெரிஞ்சுன்ற சமயம் இதோட பிராணன் அங்கே இருக்கப்படாதுங்கிறது விதியாகி போச்சு. திருப்பி இன்னொரு சட்டையை போட்டுக்கணும். இன்னொரு சட்டையை போட்டுக்கிச்சு. எடுத்தோடனே வளர்ந்த சட்டையை போட்டுக்க முடியுமா? முடியாது. திருப்பி சின்ன சட்டை, சின்னதாக குழந்தையாக தான் அப்படி பிறக்கணும். குழந்தையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கிரிக்கணும். நடுவே ஒரு உடம்பிலிட்டு இப்படி ஆயிடுது அப்படிங்கிறார். ஆழ்வாருக்கு முதலே கிடச்சிருத்தோ. ஆழ்வார் நமக்காக சொல்கிறார், ஆழ்வாருக்கு கிடையாது அது. நன்னியும் நானகில்லே நடுவே ஒரு உடம்பிலிட்டு. இந்த ஆத்மாவை கொண்டு வந்து இந்த உடம்புக்குள்ளே போட்டுட்டான் எம்பெருமான். போட்டதுனால என்ன ஆறுது? மறுபடியும் திருப்பி குழந்தைத்தனத்திலேருந்து பாலபருவம் வரை அப்படி அனுபவிச்சு
அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்றுண்டு திருப்பி ஏற்கனவே இருக்கிற ஞானத்தினால கொஞ்சம் சுகுர்தம் கிடைக்கிறது. அந்த சுகுர்தம் கிடைக்கிறதுனால மேற்கொண்டு புரவர்த்திக்கிறதுக்கு காலம் உண்டாருது. ஆனால் என்ன ஆகுது, ஆழ்வார் சாதிக்கிறார், பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம், அதனால் பிறவி வேண்டேன். திருப்பி இந்த ஞானத்தை கொடுத்தியே, திருப்பி இந்த சம்சார சாகரம் என்பதில் போய் என்னை மாட்டி விட்டுடாத மாட்டி விட்டுடாதன்னு பிரார்த்திச்சுக்கிறாராம். அந்த ரீதியில் தியாகர்வாலன் தன்னோட கீர்த்தையில் சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, தரதியகராதாம் திருப்பதி ரமணா ஓ பரம புருஷா அப்படிங்கிற தரதியகராதான்னு ஒரு கீர்த்தனை. அவன் என்னன்னா பாடுவா, எனக்கு வரல அவ்வளோதான். என்ன பண்ற, திருப்பதிக்கு அப்படியே பெருமாளை சேவிக்கிறதுக்காக, வெங்கடாச்சலபதியை சேவிக்கிறதுக்காக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பக்தனோட ஏறி போயின்னு இருக்கார். ஏறி போனது மாத்தியானிக வேலை ஆயிடுத்து அவருக்கு. மாத்தியானிக வேலை ஆயிடுத்து உள்ள போய் கோபுரவாசல் போறார். தரையை சேர்த்துப்பட்டாவன் வெளியே காரியக்கிரம் முடிஞ்சுட்டு பட்டெல்லாம் வெளியே வந்தாச்சு. ஐயோ பட்டெல்லாம் வெளியே வந்துட்டாலே, சுவாமியின்மே சேவை இப்போ இல்லை, இனிமே சாயங்காலம்தான் அப்படின்னாலாம் உடனே தகர்வால் உடனே அந்த சமயத்தில் பாடுறார், ஏ திருப்பதி ரமணா, இந்த அழுக்கான உடம்பை நான் போட்டுன்றதுனால, இந்த அழுக்கான உடம்புக்குள்ளே என் ஆத்மா இருக்கிறதுனால இப்படி திரையை போட்டு மறைச்சுட்டியா, எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லாமல் இப்போ இப்படி போயிடுத்து, உன்னை சேவிக்க முடியல அபாக்கியம் என்னத்தினால, இந்த சட்டையை தரிச்சதுனால எனக்கு அந்த அபாக்கியம் வந்துடுத்து. உன் மேலே சிந்தை இருந்ததுன்னா நல்ல சட்டையாக இருந்தால் அத்தனை நேரம் காமிச்சு கொடுத்துருக்கோம், காமிச்சு கொடுக்கலையே அப்படின்னு பிரார்த்திக்கிற உடனே எம்பெருமா என்ன பண்ணுறான், அந்த பாசுரத்தை வாங்கணும், பாட்டை தன் மேலே அப்படி பக்தி உருகி மெய்யுருகி ராமா 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 ராமான்னு சொன்ன வாயில அப்படி வெங்கடேசா கோவிந்தா நீயும் நாராயணன்னு சொல்லுவானான்னு அப்படி குழந்தைட்டு பார்த்துட்டு இருக்க. என்னன்னா குழந்தை என்னாச்சு, ஆத்துக்கு அப்பா வர்றார், அப்பா வந்தோன்னு என்னது, அப்பா வந்தவொன்னே ஆத்துலேயே இருக்கிற அப்பா, ஆத்துலேயே இருக்க அப்பாட்ட எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருக்கும் குழந்தை, உட்காந்துட்டு இருக்காது, ஏ கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடும், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தானே வச்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஓடும், அம்மாட்ட கொஞ்ச நேரம் விளையாடும், அங்கே ஏறான் அவள் தம்பி கிம்பி யாராவது வரும், மாமா 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 பின்னாடி போகும், இப்படி எல்லாத்தையும் போயின்னு இருக்கும். ஆனால் இந்த அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தார்னா என்ன ஆகும், ஊருக்கு போயிட்டு வந்தால் முதல்ல அப்பா மடியில் தான் உட்காரும், இத்தனை பேர் உறவு இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்தால் அப்பா மடியில் உட்காந்துருங்க, ஏன்னா அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பா, அப்பா தன்னை நிச்சயம் கவனிப்பான், அப்பாவுக்கு தன் மேலே பாசம் உண்டு அப்படிங்கிறது உண்டு. இன்னொன்று, தனக்கும் அப்பாவுக்கும் மட்டுமே அந்த ஒட்டின உறவு இருக்கணுங்கிறதும் அதுக்கு குழந்தைகளுக்கு உண்டு, அது குழந்தைகள் மட்டுமே காமிப்போம், அவ்வளோ பாசத்தோடு காமிக்குமா அந்த குழந்தைகள். எம்பெருமான் என்ன பண்ணுறான், இங்கே வெங்கடநாதன் அப்படி தியாகரவால் இருந்தோன்னே எத்தனை தடவை ராமா 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 ராமான் பாடியிருப்படா, என்ன ஒரு தடவை பாடு அப்படிங்கிறார். அப்போ தான் கேட்குறார், இந்த திரையை மறைச்சிட்டு நீ சேவை தரமாட்டியா, எனக்கு இந்த திரையை ஒதுக்கிட்டு எனக்கு சேவை தரமாட்டியான்னு பிரார்த்திச்சுக்கிறார். பிரார்த்திச்சோன்னே எம்பெருமான் என்ன பண்ணுறான், பாடி முடிக்கிற வரையும் காத்துருப்பான், பாடி முடிக்கிறது காத்துட்டு பக்தருக்கும் போகிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா வந்திருக்கிறது பெரிய தியாகம் இல்லை, பெரியவர் திரையை நம்ம எப்படி திறக்கிறது, போட்டுட்டு வந்தாச்சு, இவருக்கு தர்ம சங்கடம், ஒன்றும் புரியல பக்தருக்கு, ஆற்றுக்கு போகிறதா வேண்டாமா, பசிக்க வேற பசிக்கிறது, இந்த சமயம் வந்ததோ பெரிய மகான் அவர்கிட்ட அபசாரப்பட முடியாது, சரி அவர்கிட்ட அபசாரப்பட முடியாதுன்னு போய் உள்ளுக்குள்ளே கதவை திறந்து சாதாரண கோயிலில் இருந்தால் நம்ம வாங்க 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 வாங்கும்போது உள்ள போவா வச்சு திறந்து திறப்பேன், இந்த எம்பெருமான் ஏண்டா உட்காந்துட்டு இருக்கோம் தின்னு ஓடி போயிடலாமோ தோணும், அப்படி தான் சடான்னு ஒரு தலையை திறப்பேன், அப்படியே கருத்து ஆரதியா, அந்த ஆரதி எப்படி இருக்கும், ஒழுங்காக பாரு அவனை ஒழுங்காக பாருங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்குமா, இந்த ஆரத்தியை நேராக திருவமண்டலத்துக்கு அப்படி தள்ளி தான் காமிக்கணும், ஆரத்தியை எம்பெருமான் சேவை பண்ணிக்கணும், அப்படி திருவமண்டலம்னா பக்கத்து சைடில் போய் இப்படி காமிச்சு கொடுக்கணும், இவன் என்ன பண்ணுவான், நேரம் மூஞ்சியில் போய் இப்படி திருவமண்டலமாக அது மூஞ்சியாக தெரியாது, அப்படி போய் காமிப்பாலாம், எம்பெருமா அப்படி பின்னாடி நகர்ந்துக்கணும் அப்படி, ஏன்னா என்னை விட்டுடுறா நீ, உனக்கு பசிக்கிறதுனா நீ போய் இப்போ யார் உனக்கு தரைய திறக்க சொன்னா அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்னாச்சு, தர்ம சங்கடமாயிருத்து திற திறக்க முடியாது, அதே சமயம் அவருக்கு ஆத்துக்கும் போகல நின்றுட்டு இருக்கார். அந்த சமயம் வெங்கடநாதனே அசரீரியாக சொல்கிறாராம், பட்டரே உள்ள வருங்கிறார், உள்ளே வரனா எட்டி பார்க்குற திற திறந்துட்டு கதவு திறந்துட்டு, கதவை திறக்க சிரமம் கூட பெருமாள் வைக்கல அவனுக்கு, இந்த பட்டருக்கு கதவையும் திறந்துட்டார் திரையும் திறந்துட்டார், நேராக சாட்சாத்காரம், அப்புறம் பட்டர் அலுவலக அழிச்சுன்னு போய் அப்படி ஆரத்தி காமிச்சாராம். அப்படி வசத்தியான இந்த அபிருத்த சித்த விசேஷனம் என்பதை இந்த எம்பெருமான் இப்படி தியாகர்வால் மூலமாக காமிச்சு கொடுக்குறான் நமக்கு.
சவுரு சாதாரண ஜீவன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா எல்லா ஜீவனுமே எம்பெருமானுக்கு விசேஷமான குழந்தைகள் தான். நாம் தான் அதை மறந்து தொலைதூரம் தாண்டி நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள விளையாண்டு இருக்கும், வாசல்ல விளையாண்டு இருக்கவரே குழந்தை. அப்படி உள்ளுக்குள்ள வந்தாச்சுன்னா அப்பா அப்பா தானே, நம்ம அப்பா தானே, அடுத்தவாள் தானே. அந்த ரீதியில எம்பெருமான் காமிச்சு கொடுக்கிறான். அப்படி பகவத் கிருபை நமக்கு வேணும்னா ஆச்சாரியனை முன்னிட்டு எம்பெருமான சேவிக்கணும். இங்க தியாகர்வாளுக்கு என்னாச்சு, நடுவில் நின்றுட்டார். இந்த பட்டர் பட்டர் ஆத்துக்கும் போல உள்ளேயும் போல அவர் நின்ன, அவர் நின்ன உடனே அங்க எம்பெருமான் புரிஞ்சுட்டான், தர்ம சங்கடத்தை புரிஞ்சுட்டான். இந்த குழந்தைய காப்பாத்தணும், இந்த குழந்தைக்காக தான் அவர் நிக்கிறான்னு தெரிஞ்சுட்டான். உடனே தானே கதவை திறந்துன்னு சேவை கொடுத்துட்டான் எம்பெருமான். அந்த ரீதியில அந்த வசத்தியான அபிரிச்சி சித்த விசேஷனுங்கிறத காமிச்சு கொடுக்கறால இந்த பாசுரத்தினால. அன்று இவ்வுலக மலந்தாய் அறி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு கொள்ளாய் எழுந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பயகருக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கே எலோரும் பாவாய். அன்று இவ்வுலக மலந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி. கோபியர் அப்படி மாறி மலை முழிஞ்சல் மன்னிக்கிடந்துறங்களை எம்பெருமான எழுப்பி, எம்பெருமானே சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளும் பிரார்த்திக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமானும் நடையழக சேவிச்சா, எப்படி சேவிச்சா அப்படின்னா இந்த அடி போற்றிலையும் அதே வாஸ்தவம் தான். எம்பெருமான விசேஷம்லாம் சேவிக்கிறான். ரங்கராஜன் புறப்பாட்டுக்கு தயாராயிட்டான். அப்படி சொல்றான், அருளப்பாடு சீபாந்தாங்கிகள் அப்படின்னு வெளியேந்து ஒரு குரல் வரும். இந்த குரல் வந்தோன்னு வாசலை நின்றுப்பா சீபாந்திகள் கட 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 கடன்னு அப்படி பிரமாவில பண்ணத்துக்கு வருவாளாம். அப்போதான் கதவு திறக்கும். அது வரையே கதை திறக்க மாட்டான். எம்பெருமான் ஏலி அந்த காயத்ரி மண்டபத்தில் ஏலி எம்பெருமான் என்ன புறப்பாட்டுக்கு அப்படி தயாராவான். ரங்கராஜன் ரங்கராஜன் எப்படி தயாராவான் அப்படின்னா இப்படி நேரில் நிற்க மாட்டானா, இப்படி கிராஸாக நின்றுருப்பான். இந்த கிராஸாக ஏல பண்ணியிருப்பா பெருமாளை. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, இந்த அருளப்பாடு சொன்னவுடனே இவெல்லாம் சீபாத்தியங்கள் உள்ள போறான். உள்ள போனவுடனே என்ன ஆறுதுன்னா எம்பெருமான் இப்படி நேர வாசல பார்த்த மாதிரி ஏறி இருக்க மாட்டான், இப்படி குறுக்க ஏறி இருப்பான். அந்த குறுக்க ஏறி இருக்க எம்பெருமான ரெண்டு பக்கமும் கைத்தாங்களா பிடிச்சு இந்த யானை வேழம் எப்படி ஏந்திருக்குமோ, ஒரு யானை எப்படி ஏந்திருக்கணும் சிதி பார்த்தோம்னா நல்லா தெரியும், அந்த மாதிரி ஏழை பண்ணுவானா அப்படி ஜம்முன்னு ஜம்முன்னு அப்படி யானை அப்படி நிமிந்து உட்காந்த யானை நிமிந்து ஏறினா எப்படி இருக்கும், உசரமாக ஜம்னு இருக்கும். இந்த கேரளாவில் போனோன்னா இந்த குருவாயூர் யானை, எந்த குருவாயூர் இல்லை எந்த ஊருக்கு பூரம் இந்த பத்மநாபன், எந்த ஊர் திருச்சூர் எந்த ஊருக்கு போனாலும் யானையெல்லாம் உசரமாக இருக்கும், நல்லா உசரமாக இருக்கும். அதில் உட்காந்துருக்குச்சே பார்த்தீங்கன்னா நம்ம உசரத்துக்கு இருக்கும், உட்காரச்சே நம்ம உசரம் தான் அது, அப்பயே நம்ம கையெட்டாது. அது ஏந்துன்னுதுன்னா இன்னும் பார்க்க முடியாது இருக்கும் அந்த யானைகள்லாம். அந்த ரீதியில் எம்பெருமான் என்ன பண்ணால் ரங்கராஜன் இப்படி உட்காந்துருக்கோம், அப்படி அப்படி திரும்பி இப்படி எழுந்துருவானோம். அந்த எழுந்துருள அழகு அந்த காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் போய் சேவிக்கணும். எத்தனை பேர்னா 4-5 பேருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டான். கரெக்டாக எண்ணி பார்த்துட்டுப்பா, 4-5 பேருக்கு மேலே அப்படியும் யாரையும் உள்ள விட மாட்டான், அது முன்னாடியே போய் காத்துட்டு இருக்கணும். அதுக்கும் அந்த ரீதியில் எம்பெருமான் அப்படி முதல்ல கஜகதியில் எம்பெருமான் அப்படி எழுந்திருப்பானான். கஜகதியில் எழுந்துட்டவுடனே என்ன பண்ணுவான், மூ ஒருநிமிழ்ந்து முழங்கி புறப்பட்டு குகையிலேருந்து சிங்கம் எப்படி வருமோ ஆண்டாள் இதை பார்த்து தான் எழுதினாலோ நம்ம தெரியல, ரங்கராஜன் அப்படியே உள்ளேந்து வெளியே வருவான். வர்றது என்னன்னா அப்படி திங்கன்னு வந்து நிற்பான். உள்ளுக்குள்ள இருப்பார், உள்ளுக்குள்ள இருப்பார். பெருமாள் நம்ம நினைச்சுருப்போம் மொதுவாக இல்லை, மொதுவாலாம் இல்லை, அங்கேருந்து வரைச்சு டக்குன்னு அப்படி அடுத்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு அப்படி வெளியே வர்றதுக்கு ஜம்முன்னு வந்து இப்படி நிற்பார். நிமிண்ட மூணு நிமிந்து முழங்கி புறப்பட்டு அதுக்கப்புறம் வாசல் அவருக்கு பக்கத்தில் தான் இருக்கும், சைடில் தான் இருக்கும், வாசல் நேராக இருக்காது எம்பெருமான் நம்பெருமாளுக்கு. அதனால இந்த வாசல் திரும்புறதுக்கு அப்படி ஒரு திரும்ப திரும்பணும், வெளியே வந்துட்டு வெளிவாசல் வந்துட்டு அந்த துவாரபாலகா இருப்பா, துவாரபாலகா வாசல்லேருந்து அப்படி திரும்புவார் வீதி பிரதர்ஷனத்துக்கு, உள் பிரதர்ஷனத்துக்காக பிரகார பிரதர்ஷனத்துக்காக அப்படி திரும்புவார். திரும்புற அழகு இருக்கு, மூ ஒரு நிமிந்து முழங்கி புறப்பட்டு சிம்ம கதியில இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கும் சேவிக்கிறது. இன்னைக்கும் ரங்கநாதனை போய் சேவிச்சோம்னா
ஒவ்வொரு கதியும் சேவிக்கணும் எம்பெருமான. அப்படி புறப்பாடுல ஒவ்வொரு இடத்துலையும் சேவிக்கணும், அணு அணுவா சேவிக்கணும். அப்படியே அனுபவிக்கக்கூடியது ஒரு பெரிய நடையழகன் எம்பெருமான். என்ன பண்ணுவான் அடுத்தது? அங்கேருந்து அஜகதின்னு ஒரு கதி. என்ன கதின்னா, அஜன்னா புலி, புலி மாதிரி அங்கேருந்து கீழே பாய்வானா. அங்கேருந்து வரானே நிதானமானா ஏழமாட்டான், அங்கேருந்து தகட தர தரதான்னு ஒரே பாய்ச்சல் நேர கீழே. கீழே எல்லாம் ஜனங்கள் நின்று இருக்கும், விழுந்தரிசனம் ஓடும். ஒரு புலி கூட்டத்தில் நுழைஞ்சா எப்படி விழுந்தரிசனம் ஓடுவாளோ, ஒரு சிங்கம் உள்ள நுழைஞ்சா எப்படி விழுந்தரிசனம் ஓடுவாளோ, அந்த மாதிரி மனுஷன்லாம் ஓடுவான். ஓடின விட்டு இவன் வந்து நின்றுருப்பான், அப்புறம் திருப்பி வந்து சேவிப்பா எம்பெருமான. அப்படி அஜகதி. அஜகதிக்கு அப்புறம் எம்பெருமான் என்ன பண்றான், அதிரப்புகுத கன கண்டேல் தோழினான் ரிஷபகதியும் அடுத்தது. இத்தனை நாள் வந்ததெல்லாம் கூட வேகம் இல்லை, அடுத்தது ரிஷபகதி இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா, அதிரப்புகுத கன கண்டேன் தோழினான் அப்படி உட்காந்துட்டு இருக்கா. பாவம் ஆண்டால் நாயகன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாம் வாத்தியாரெல்லாம் உட்காந்துட்டு ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்பொண்ணுக்கு அப்பா எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய ஆழ்வார் அப்படி உட்காந்துட்டு இருக்கார். இவன் என்ன பண்ணான், வந்தானே உள்ளேந்து ஜோடிச்சு இவனை ரொம்ப அழகா அலங்காரமா அப்படி மாப்பிள்ளை அழகா அவனை கூட்டிட்டு வராலாம். துந்துபி என்ன பறை என்ன எல்லாம் எல்லாம் முழங்கின்னு வந்துட்டு இருக்கு. அப்படி ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி தூரத்துல வந்துட்டு இருக்கான். அந்த பந்தக்கால் வாசல் வந்தவொடனே நான் பொறுக்கல, ஏன்னா வேற யாரான்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப ஏற்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்குமா? புருஷ புராணகன்னு அவளை பார்த்து சொன்னாலே எப்படி கொண்டாடினான். எத்தனை நாளா ஆதி காலத்திலேருந்து நீ ஒருத்தந்தான் புருஷன்னு என்ன கொண்டாடினாலே அவளை போய் நான் விட்டு வைக்கலாமோ? ஏன்னா இந்த பக்கம் சீனிவாசன், அந்த பக்கம் என்ன தேவாதிராஜன் வரதராஜன் காத்து காத்துட்டே இருக்கான். அதனால யாரும் கொத்தின்னு போயிட்டா என்ன பண்றது கிளிய? அதுக்காக என்ன பண்றா, அதிர புகுத கனா கண்டேன் அப்படி தொட தொட தொடர்ந்து உள்ள வந்து வந்துட்டானா. அதுவரை மாப்பிள்ள தோரண வந்தவன், அதுக்கப்புறம் என்ன சொன்ன, ஐயோ என்ன மாப்பிள்ள உமக்கு தான் கல்யாணம் தரப்போறான், என்ன அவசரம் அப்படி? அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் இருக்கட்டும், நீ அப்படியே உட்கார, நீ அப்படியே உட்காரன்னு அவர் மடியில் போய் உட்காருவான். பொண்ணு உட்கார என்ன மடியில் போய் இவன் உட்காந்துடுவான். அவனுக்கு தெரியாது ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கேயோ உட்காந்துடணும். பார்த்தா இடம் இல்லை, இந்த பக்கம் பொண்ணு அந்த பக்கம் அப்பா, அப்பா மடியில் போய் உட்காந்துட்டான். இரு சுவாமி, என் மடியில் உட்காத்தி வச்சு பொண்ணை உட்காத்தி வச்சு உமக்கு உண்மைதான் தலைகட்ட சொல்ல போகிறேன். அப்படியா, சரி சரி. பின்னாடி யாரோ நாலு பேர் ஆம்பளை நிற்கிறாளே, இல்லை அவெல்லாம் தாய்மாமா சும்மா நிற்பா, அவ்வளோதான், அவளுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ இந்த பக்கம் பொம்னாடிலாம் நிற்கிறாளே, அவெல்லாம் நாத்தனார் சொப்பா, அவ தான் கூட வந்து முடிச்சு போடணும். அப்படியா, நான் எனக்கு கிடையாதா? இல்லை இல்லை, உனக்கு ஒரு முடிச்சு உண்டு, நீ ஒன்று போட்டால் போதும், மீதிலாம் அவன் ரெண்டு பேர் போட்டுப்பா அனுசரணையா அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாளா. அந்த ரீதியில் இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், அதிர புகுத கண்ணா கண்டேன்னு தாயாரை சாதித்த மாதிரி அப்படி காலை மாதிரி அப்படி தட தட தடன்னு புறப்பாடு நடக்கும். ரங்கநாதனை நேரில் போய் சேவி புறப்பாடு ஆரம்பிச்சதுன்னா நேராக போய் சேவிக்க முடியாது. அப்பிரதர்ஷனத்தில் போனாலுடைய எம்பெருமான் சேவை கிடைக்கவே கிடைக்காது. பிரதர்ஷனமாக போய் பெரிய பெருமாளை சே, பிரதர்ஷனமாக போய் பெருமாளை செய்வோன்னு நினச்சான்னா பிரதர்ஷனந்தான் கிடைக்கும். அதுக்குள்ளே எம்பெருமான் அங்கே 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 மாதிரி மாதிரி ஒடியப்படுவான், கண்ணில் கவடையே மாட்டான். அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த பிரகாரம் பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கே நமக்கு நாடி சரியாக போடும். அதனால் அது விசேஷ சாதாரண தர்மம் அப்பிரதர்ஷனம் போகக்கூடாது. விசேஷ தர்மம் பெருமாள் சேவிக்கிறது தான் முக்கியம். அப்போ அதை பார்க்கக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலனை தியாகம் பண்ணி பண்ணும். அது போனா போறது பாவம் தானே வந்துட்டு போறது. பாஷிகார் சொன்னார், பாவம் தானே வந்துட்டு போறது. அஷ்டாட்சரம் எல்லாருக்கும் உபதேசம் பண்றேன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இந்த உலகமே ஜீவிக்கட்டும் அப்படின்னு பாஷிகார் காரே கருணை அப்படிதான். அது மாதிரி எம்பெருமான சேவைக்கு போச்சு என்ன பண்ணணும், நாழி இருந்தா பிரதர்ஷனமா தான் போனோம். அப்போ போய் உபன்யாசகர் தான் சொன்னாரு, அது எப்படி இருந்தானே நான் அப்பிரதர்ஷனமா போவான் அப்படின்னு ஒரு மணி நேரம் முன்னாடி போயிட்டு அப்பிரதர்ஷனமா போவான். அப்ப என்ன அதுக்கு பேரு, பிரம்மஹத்தியும் பேரு. இவ்வளோ தூரம் சொல்லியும் புத்தி இல்லையேன்னா, அதான் உன்னியாசகர் சொன்னார் அப்பிரஷமாக சேவிக்கிறாரு, நான் போய் சேவிக்கிறேன் அப்படின்னு சேவிக்கக்கூடாது. நாழி இருக்கச்சே நன்னா பிரதர்ஷனமாக தான் போய் சேவிக்கணும் எம்பெருமானை. நாழி இல்லை எம்பெருமான் சேவை நமக்கு கிடைக்காதுங்கிற சமயத்தில் அந்த மாதிரி பண்ணணுமா. அந்த மாதிரி வசத்தியான அன்று இவ்வுலக மலந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னலங்கை சற்றாய் திரள் போற்றி. பெரியாழ்வார் பாடுறார், ஏன்னா பெரியாழ்வார்டேந்து தான் இங்கே தயார் கத்துண்டாலாம் ஆண்டாள். அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா அப்படிங்கிறார். அந்த இடத்துல என்னது, நின் சேவடி செவ்விய திருக்காப்பு. அப்படி வசத்தியான சேவடியை எம்பெருமான் காமிக்கிறான். எங்கே காமிச்சான் இந்த சேவடி, எங்கே காமிச்சான்னா அன்று இவ்வுலக மலந்தாய் அறி போற்றி அந்த இடத்துல காமிச்சானா.
அப்படி வாமனா அவதாரனா வந்தனம் என் செருக்குட்டன் எனக்கோரின் நம்மதம்பிரான் அப்படி வந்தான் எம்பெருமான். அப்படி அப்படி மாவழி சபையில உள்ள நுழைஞ்சவன அந்த விரத பூமியில அந்த யாக பூமியில நுழைஞ்சவன எம்பெருமான் என்ன பண்ணான், அதுக்கு மேல இவனோட பொய் உடம்ப தரிக்க முடியலையா. ஏன்னா அங்க வந்து எல்லாம் சத்தியம் மத தர்மம் சர அந்த இடத்துல அதான் நடந்துட்டு இருக்கு, பாராயணம் நடந்திருக்கு, வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு, ஆகுதி நடந்திருக்கு, இத்தனை சமாச்சாரம் நடக்குச்சு. அங்க போய் பொய் வேஷம் போட முடியும், போட முடியலையா எம்பெருமானுக்கு. உடனே என்ன பண்ணா, என்ன சிதி என்ன பண்ணா, அந்த கல்வனாய் வந்த வந்த வாமன ரூபத்திலே கொஞ்சம் பெருசாகி உடம்பு அளந்து உலக அளந்திருக்கலாம். இல்ல அழியழசங்கம் இல்லமழ திசை வாழ்வன் நான் யாருன்னு காமிச்சு கொடுத்துடுறான். இதுக்கு மேல அசத்தியத்தை பண்ணக்கூடாது, குழந்தை எதிர்க்க பண்ணக்கூடாது என்பதாக. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படி ஆழ்வார் ஏற்கனவே காமிச்சு கொடுத்த மாதிரி பல்லாண்டு பல்லாண்டுன்னு அந்த சேவடிக்கு போடுறாராம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படி எம்பெருமான் என்ன பண்றான், ராகவனாக சேது பந்தனம் பண்ணி சேது பந்தனத்தினால இலங்கைக்கு சென்று அப்படி சென்று செரு செய்யும் என்பதாக அங்கேந்து போய் ராவணன் அழிச்சாராம். அப்படி அவன் இருக்கும் இடம் தேண்டி சென்று வேட்டையாடினான். எதுக்கு அப்படின்னா சிஷ்யரட்சணம் ஜன சர்வஜன சம்ரட்சணம். ராஜா என்ன பண்ணுவான், சர்வஜன சம்ரட்சணத்துக்காக காட்டுக்குள்ள போய் தேடி போய் கண்டுபிடிச்சு வேட்டையாடுவான் விலங்குகளை. எதுக்குன்னா ஊருக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிடுத்து, நிறைய தொகை இனப்பெருக்கம் ஜாஸ்தியா போய் அந்த துஷ்ட விலங்குகள்லாம் ஊருக்குள்ள வருதுன்னு ஒன்னு அதோட அந்த கொற்றத்தை அடக்கிறதுக்காக ராஜா அப்படி போவானா. அந்த ரீதியில இவனும் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, அப்படி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி நாட்டில் பிறந்தவர் நாரணன்றி யாவரோ நாட்டையும் நலியும் அறக்கரை நாடி தடுந்துட்டு. அப்படி எம்பெருமான் என்ன பண்றான், இந்த நாட்டில் பிறந்த அத்தனை பேரையும் உயி வைக்க வேண்டும், அன்று சராசரங்களை வைகுந்தத்தை ஏற்றின்னு அந்த அயோத்தியில இருக்கிற அத்தனை பேரையும் வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு போனானாம். இத்தனை பேரையும் அத்தனை பேரும் ராமா 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 ராமான்னு உபாசனை பண்ணான். அந்த ராம உபாசனை அவளை காப்பாத்திட்டு அப்பேற்பட்டுதான இந்த செல்வ சீர்மா சீர்மாட்டி சீர்வன் என்ன பண்ணான், சென்றிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்று செரு செய்யும்னு கிருஷ்ணன் அவதாரத்திலையும் பண்றான், ராமதா ராமாவதாரத்திலையும் அப்படிதான் பண்றானா. அங்க போய் இன்று போய் நாளை வான்னு அந்த ராவணன். ஏன் அப்படின்னா, உன் வலியே நம்பின் இருக்கிறியடா, உன் வலிமையை நம்பின் இருக்கையே வலிமை என்றிருக்கும் உதவாது, உன்னுடைய அந்த மூர்க்கத்தனம் என்றிருக்கும் உதவாது, நல்வழிப்பட்டு திருந்தி வா திருந்தி வா திருந்தி வா. தசேந்திரியங்களை வச்சுட்டு நம்ம எவ்வளவு இம்சப்படுறோங்கிற அந்த ராவணனை காமிச்சு கொடுக்குறான். ராவணன்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளோட தசேந்திரியங்கள் தான். அந்த தசேந்திரியங்களை வச்சு நம்ம எவ்வளவு பாடுபடுறோங்கிறத ராவணன் வச்சு காமிச்சு கொடுக்குறா. அவ்வளவுதான், ராமணன் சொரூபத்துல நல்லவன், சீதைங்கிற ஒரு விஷயத்தை விடுங்க. மற்றபடி பார்த்தோம்னா ராவணன் வந்து சாமகான பிரியன், சாமகானத்தை எப்ப பார்த்தாலும் பாடுவான். சாம வேதத்துல பாடுறவன் எப்படியா துஷ்டனா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, பிரகிருதி விசேஷம் அசுர தன்மை, பிராமணா இருந்தாலும் அசுர குலத்துக்கு வந்ததுனால அந்த அசுர தன்மை வந்துடுது. அசுரத்தன்மை புலஸ்தியரோட நேர குழந்தை பிராமணன் தான். ஆனா என்ன பண்ணான், ஆசிரிச்சது எங்க ஆசிரிச்சான் அப்படின்னா அசுர குலத்தை ஆசிரிச்சான். அசுர குலத்தை ஆசிரிச்சதுனால அது உடம்புல ஒட்டின்னு இருந்தான் அந்த அழுக்கு. அந்த அழுக்குனால அவனால ஜெயிக்க முடியல. ஜிதேந்திரியன் ஜிதேந்திரியம் எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான். அங்க ராவணன் ஜிதேந்திரியனா இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் மாருதி சிறிய திருவடி ஜிதேந்திரியம். அப்படி எம்பெருமான் என்ன பண்றான், ஜிதேந்திரியனை இவனை காமிச்சு கொடுக்குறான். இவன் பார், இவன் இருக்கான் பார், இவன் இருக்கான் பார், என் கூடையே இருக்கான் பார், ஏன் இவளை அவஸ்தப்படுறேங்க அப்படின்னு எம்ப. அப்படி 11வது ருத்ராவதாரமா ஹனுமான் சொல்வார். அந்த ரீதியில ஹனுமானா வந்து அவர் தாசிய ஸ்வரூபத்துல எப்படின்னு எம்பெருமானுக்கு சேவை செய்வது என்பது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் திருவடி வாரத்தை எப்படி மனசுல தியானம் பண்ணணும் அப்படி மார்ப கிழிச்சு காமிச்சான். என்ன பண்றான், பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, பட்டாபிஷேகம் முடிஞ்சது, எல்லாருக்கும் பரிசெல்லாம் கொடுத்தான். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தோன்னா, ஐயோ உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலையே, உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலையேடா. சீதை சொல்றாளாம்,
இவனை போய் விட்டுட்டேல, இவனை கொடுக்க வேண்டாமா? ராமன் சொன்னானா, இத்தனை நேரம் நான் எதுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல, அதனால ஊர்கோடியில் இருக்க அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்துட்டு இருந்தேன், இவனுக்கு எத்தையான ஒன்று அதுக்குள்ள நமக்கு தோணாதா தோணாதா தோணாதான் பார்த்துட்டு இருந்தேன், இவனுக்கு எதை கொடுத்தாலும் சரியா சரிப்பட்டு வராது அப்படிங்கிறானா. அப்ப கேட்கிறான் லக்ஷ்மணன், அப்படின்னா நான் என் கைங்கரியத்தோட அவன் கைங்கரியம் வசத்தியா அப்படிங்கிறானா. அப்படின்னு ஒன்று கேட்குறான் ராமபிரான். அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பாடி என் சின்ன குழந்தடாவும் அவனை எப்படின்னு அவனை நான் எப்படின்னு இப்போ நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா உடனே, அப்பா நீ என்னை எங்கே வச்சுன்னு இருக்க சொல்லு, என் குழந்த இல்லை நீ, நம்ம குழந்தைய பார்த்து கேட்போமோண்ணா, நான் யார் உனக்கு, நான் யார் உனக்கு அப்பாங்கும், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் நாலு பேர் வந்து விஷயம் சொல்லுமா, சொல்லாது, திடீர்னு வேலை காரான்றோம் இல்லையா, ஏதாவது ஒன்று தப்புன்னு சொல்லிடுவோம், எங்கள் அம்மாவுக்கு ஆற்று காரன்னு சொல்லும், வித்தியாசமாக சொல்லும், ஐயோ இதுதான் குழந்தைய வளர்த்துருச்சுமா, அது வேற நம்மள்கிட்ட இருக்கச்சே ரொம்ப நன்னா அழகாக பேசும், அப்படி கிஞ்சுக்கு வாய் மொழியால் ரொம்ப நன்னா பேசும், அது நமக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்மள்கிட்ட எப்படிலாம் பேசுது இப்படிலாம் பேசுது அப்படின்னு. நாலு பேர் வந்துக்கிச்சே கூப்பிட்டு கேட்போம், நான் யார் சொல்லி அப்படின்னு வேலைக்காரன்னு சொல்லிட்டு ஓடிப்படும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சுது, ஏன்னா வரலட்சுமி நோன்பு ஆற்றுல வந்தது, வரலட்சுமி நோன்பு ஆற்றுல வந்தால் என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட காரியங்கள், என்ன வடை தட்டணும், நோன்புக்கு ஒரு குழக்கட்டை ரெடி பண்ணணும், எவ்வளோ காரியங்கள், வாழைக்காய் வாங்கணும், வாழையில வாங்கணும், வாழைக்கன்று வாழை மரம் வாங்கணும், வாழைக்கன்று வாங்கணும், மாவில் எடுத்துன்னு வரணும், இத்தனை காரியம் இத்தனை காரியம் பொம்மநாடியா பண்ண முடியும், பண்ண முடியாது. என்னடி இன்னைக்கு என்னடி விரதம், இன்னைக்கு வரலட்சுமி நோன்புனே, இன்னைக்கு உமக்காக தான் நான் பிரார்த்திச்சுக்கவே போகிறேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தாங்காத சந்தோஷம், அப்படியா, பா அப்படி இன்னைக்கான் தெரிஞ்சுதே நான் தான் புருஷன், ஆமாம் ஆமாம், சரியே தத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன்டி இப்போ தான் இதை கொண்டாடுறேன்னு இருங்க இருங்க, சும்மா எல்லாத்தையும் அவஸ்தப்பட்டா, முதல்ல போய் வாழைக்கண்ணு பிரச்சனை வேண்டாமா, தோட்டத்துக்கு போய் விரிஞ்சு கொடுத்து வாழைக்கண்ணு வாங்கிட்டு வாங்கும், சாமான்லாம் வாங்கணும், சாமான் அப்புறம் வாங்கிக்கலாம், கடை திறக்கணுமே, சரி போனால் போகிறது, முதல்ல போய் வாழைக்கண்ணை எடுத்துன்னு வாங்க, வாழைக்கண்ணு எடுத்து வந்து நிற்பான், ஏன்னா அவங்களுக்காக அறிவு வேண்டாமா, ஏண்டி நீ தான் சொன்ன, வாழைக்கண்ணை கேட்ட கொண்டு வந்துட்டேன் பூஜைக்காக, பார்த்து நல்ல கண்ணை தான் கொண்டு வந்துருக்கேன், பார் நாலு இது இருக்குது பார், எல்லாம் நன்னா விரிஞ்சிருக்கு பார், ரொம்ப அழகாக இருக்குது பார், இதான் ஸ்ரேயஸ்ன்னு சொன்னாவும் அதான் வாங்கிட்டு வந்தேன், நுனியில் கொஞ்சோன்னு கிழிஞ்சிருக்கு, அதை பார்த்துட்டு ஆகலன்னு சொல்லியா, ஐயோ இந்த பிராமணை கட்டின்னு என்னால் ஒன்றுமே முடியலம்மா, மாமியார்ட்ட அடுத்த கம்ப்ளைண்ட், அம்மா இந்த பிராமணனை கண்டு கட்டின்ட்டு ஒன்றுமே முடியல எனக்கு, நன்னா பிள்ளையே வளர்த்துருக்கல் போங்க, ஏன்டி என்னடையாச்சு, ஒரு மாவில் எடுத்துன்னு ஒன்று, அட தத்தியே ஏன்டா நீயா என் வயிற்றில் பிறந்துன்னு வந்த போயும் போயும், இது அவன் சேர்ந்துட்டுவா மாட்டு பொண்ணோட வேற, போயும் போயும் என் வயிற்றுலையா பிறந்த நீ, ஏன்டா இத்தனை நாள் இப்போ பண்ணதெல்லாம் பார்த்துருக்கலையா, யாருமா தெரியும், குழக்கட்டை தான் சாட்டேன், ஓ இது வேற அவள் எதிர்க்க என் மானத்தை வாங்கு, ஒன்று சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா ஏற்கனவே, இதில் வேற போகாத வரைக்கும் என்ன உட்காந்து குழக்கட்டை சாட்டேன்னு வேற சொல்கிறேன், ஓ மைதிரி தத்தி ஜடோங்கிற மாதிரி, இப்படியெல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம்தான் உட்காத்தி வச்சு மனையில் படுற மாதிரி தான் நோம்பு நூற்றுட்டு அப்புறம் அவனுக்கு போடுவா உட்காத்தி வச்சு, அதான் புருஷ லட்சணம், வேற ஒன்றும் இல்லை, புருஷனை சம்ரட்சணம் பண்ணுறதுன்னா அப்படி உட்காந்து சமாச்சு. அது மாதிரி குழந்தைய பார்த்து கேட்குறானா, ஹே வாயு தூதா ஆஞ்சநேயம், நீ எங்கடா என்னை வச்சுன்னு இருக்க சொல்லு அப்படிங்கிறானா, நான் உன்னோட தியானத்தில் நான் எங்கே இருக்கேன் எனக்கு காமிச்சு கொடு அப்படிங்கிறானா, நீ மட்டும் இல்லை தாயாரோட சேர்ந்து இருக்கேன்னு அப்படி ரெண்டு மார்படியும் அப்படி குழி கிழிச்சானா எம்பெருமான் ஆஞ்சநேய மகாபிரபு. அந்த க்ஷணத்தில் ஸ்ரீராகவம் தசராத்மஜம பிரவேயம் சீதாபதியின் ரகுகுலாயின் வயரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாசகரம் விநாசகரம் நமாமி அப்படி எம்பெருமான் அப்படி தேஜஸ்வி பூயாசமாக இங்கே எப்படி அந்த சிம்மாசனத்தில் சீரிய சிங்காசனத்திலிருந்து எப்படி இத்தனை பேருக்கு ஆராய்ஞ்சு இவ்வளோ காய்த்தை பண்ணானோ அந்த எம்பெருமான் அந்த ஹிருதயத்தில் காட்சி கொடுக்குறானான். அப்படி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இப்பேற்பட்டுதான திரள் உடையன் எம்பெருமான், சாமர்த்தியம் உடையவனா, உடனே கிருஷ்ணன் சொல்ல வேண்டாமா, பொன்னச்ச கடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அவனான் வயசான விட்டு போய் இந்த காய்த்தை பண்ணான், வயசுள்ள சிறுபல சிறுபல பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் முய்ய திருவின் வடிவக்கும் தேவகை பெற்ற, அப்பேற்பட்டுதான குழந்தை, எப்பேற்பட்டுதான குழந்தை, திருவின் வடிவக்கும் செல்வச்சி மாட்டியோ, இது புருஷ குழந்தை மாதிரி தெரியலையே, மகாலட்சுமி தாயாரே இங்க அவதாரம் பண்ணியிருக்காளா, செல்வா அதை பார்க்கறதையே என்னது மனசெல்லாம் உள்ளெல்லாம் பூரிப்பு வருதான், எதையோ நிறைஞ்ச செல்வம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படி நிறைஞ்சிருக்கான்,
யாருக்கு பார்த்தாலும் ஆத்ம திருப்தி வருது அந்த குழந்தைய சேவிக்குங்கால. அந்த திருவின் வடிவுக்கும் தேவகை பற்ற அந்த எம்பெருமான் என்ன பண்றான், பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அந்த சகடாசுரன் வரானா, அந்த சகடாசுரனை தன்னுடைய பொன்னங்கள் காலிரண்டும்னு அந்த பிஞ்சு பாதங்கள், அந்த பிஞ்சு பாதங்கள் எப்படி இருக்குன்னா செம்பொன்னா இருக்குமா, வெறும் பொன் இல்ல, பைம்பொன் அப்படியும்பா. இந்த பைம்பொன் எப்படி இருக்கும் அப்படின்னா நன்னா அப்படி அமுத்தினா வளையும், அதான் பொன். நன்னா கெட்டிய உடைக்கு வராம வந்துன்னா செப்புன்னு அர்த்தம். மேல தங்கம்லாம் பூசியிருப்பான், நம்மளெல்லாம் அமுத்து எப்படி பார்ப்போம், ஆ நல்லா வெயிட் இருக்கு, நல்ல ஆகிருதி இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா இன்னும் ரொம்ப வசதியா பண்ணி பார்த்தோம்னா, இன்னும் சுத்தியில வச்சு தட்டி பார்த்தோம்னா இரும்புன்னு அர்த்தம் அது. ஆமா, அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பான், அதுதான் ரீதி. ஆனா செம்பன் பைம்பொன்னா அப்படி தொட்டாலே வளையணுமா, அப்படி இருக்குமா, மெதுவா இருக்குமா. அதனால பொன்னச்சகடம் உதைத்தா, இந்த பொன்னான திருவடினால என்ன அப்படி ஒரு தட்டு தட்டினாலாம், அதுவே பொன்னான திருவடி, அதால ஒரு தட்டு தட்டுறான். தட்டினா என்ன பண்ணுது, எங்கேயோ ஒசரக்க போறானாம். கன்று குணிலாய் எழுந்தாய் கழல் போற்றி, காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மறியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரன்னு இந்த குழந்தைகளோட ஆயர்குல கூட்டத்தோட அப்படியே போறான். அந்த காட்டுக்கு போய் ஆனிரை மேய்த்தானை பாடிப்பறன்னு இந்த ஆனிரை எல்லாம் அழிச்சுன்னு போயிட்டு இருக்கான் எம்பெருமான். எம்பெருமான் அழிச்சுன்னு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்தான். இன்னைக்கு மத்தியான வேலை சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டவொன்னே அப்படி தூங்கிட்டு இருக்கான், எல்லாரும் படுத்துட்டு இருக்கான், இவனும் படுத்துட்டு இருக்கான். அந்த ஆலா மாமரத்தோட நிழல்ல படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான். படுத்துட்டு இருக்கச்சு என்னாச்சு, கன்று குணிலாய் எழுந்தாய் கழல் போற்றி, திடீர்னு கூட்டத்திலேருந்து மாடு கூட்டத்திலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வேகமா ஓடி வருது. கிருஷ்ணா கிருஷ்ணா திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டி, அசுர வேகத்துல வருதுடா பாருடா, ஏண்டா அப்படி வருது, நம்ம கண்ணுக்குட்டிலாம் அப்படி வராதே, இதுன்னு வித்தியாசமா வருதே அப்படிங்கிறான். உடனே இவன் அப்போதான் கண்ணை லேசாக மூடினோம், அரை கண்ணில் திறந்து பார்க்குறான், வரது தெரிஞ்சு போயிடுத்து, ஏந்த உட்காந்துக்கிறான். அது என்ன பண்ணுறது, வந்த வேகத்தில் அவனை முட்டி கொண்டு பொண்ணுங்கிறதுக்காக விழுந்தடிச்சுன்னு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சதாப்தி வேகத்தில் ஓடி வந்துட்டுருக்கு. வந்ததை என்ன பண்ணால் எம்பெருமான் கிருஷ்ணன் பார்த்துட்டே இருக்கானா, அப்போ தான் சடான்னு ஏந்து முட்டி போட்டு மல்யுத்தக்காரன் எப்படி ஒரு காலை நிமித்தின்னு கருட சேவையில் பார்த்துருப்போம், கருடானன் எப்படி எழுப்பான், அந்த ரீதியில் உட்காந்துட்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான், அப்படி வர காலையை அப்படி பிடிக்கிறானா, பிடிச்சி அதோட காலை பிடிச்சி சுற்றி மேலே விட்டெறிஞ்சான். இந்த எய்ம் தப்பித்துனா அடுத்த எய்ம் காத்துன்ருக்கு, அதான் செக் அண்ட் மேட்னு சொல்லுவான் செஸ்ல எல்லாம். என்னன்னா இந்த பக்கம் ஒரு காய் இருக்கும், இந்த பக்கம் ஒரு காய் இருக்கும், முன்னாடி சொல்ல மாட்டான், ஒரு பக்கம் இருக்கிற காயை முன்னாடி சொல்ல மாட்டான், முன்னாடி வந்து செக்கு செக்குன்னு சொல்லிச்சு, இன்னொரு காய் இந்த ராஜாவுக்கு இந்த பக்கம் இருக்கு, எப்படி நகர்த்தினாலும் அந்த ராஜா விழுந்து விடுவான்ங்கிற பேர் தான் செக் அண்ட் மேட். இதுக்கப்புறம் ஆட்டம் ஒன்றும் இல்லை, ஆ சரி ஆட்டம் வேற அடுத்தது ஆட்டம் இல்லாமல் இல்லை, நீ ஜெயிச்சுட்டியோனா இனிமேல் உன் கூட டூ நான் போகிறேன்னு சொல்லிட்டு கோவச்சுன்னு தான் போகணும், அதான் நடக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது அந்த ஆட்டத்தில், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரீதியில் என்னாச்சு, கம்சன் ஒன்னொன்னா அமைச்சா தப்பிச்சு போயிடுறான், என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால ரெண்டு பேர் அமைச்சிருக்கான், ரெண்டு பேர் அமைச்சு ஒத்தம் ஃபெயிலியரானாலும் அடுத்தது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு. என்னன்னா மேலே ஆலமா மரம் இல்லையாது, விலாமரம், விலாமரத்தில் மேலே ஆலமாமரம் தான், ஆலமாமரத்தோட கொட்டை என்னாச்சு, விலாமரமாக காமிச்சுதான், இத்தினூண்டு தான் இருக்கும் ஆலமரத்தோட பழம், இத்தினூண்டு இருக்கும். அது என்னாச்சு, இன்னைக்கு பெருசாக போய் விலாம்பழமாக தொங்கிது, மேலே பார்த்தான், ஐயோ வித்தியாசமாக ஒரு பழம் இருக்கச்சியே தெரிஞ்சுட்டான், ஆலமரத்தில் எப்படி விலாம்பழம் வரும், ஏன்னா விலாம்பழம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. அதனால இன்னைக்கும் துவாசி அன்னைக்கு விலாம்பழ பச்சடி பற்றி சாப்பிட்றது வழக்கம், ஏன்னா கோவிந்தான்னு ஒரு விலை இருக்கும் அதில், அதை சாப்பிட்டோன்னா நிச்சயம் மோட்சம் கிடைக்கும், உபாசனையே வேண்டாம். எப்படிலாம் பெரியவா வச்சிருக்கா பாருங்க, எப்படியான் இந்த சேதனம் கரையேறணுங்கிறதுக்காக பெரியவா எவ்வளோ பத்தி வச்சிருக்கா பாருங்க. ஒரு அந்த விளாம்பழத்தில் கொட்டைக்குள்ள ஒரு விரை இருக்கும், அந்த விரையில மோட்சம் இருக்கக்கூடிய கோவிந்தாங்கிற ஒரு ஸ்திதி இருக்குமா இந்த விரையில. இவன் பார்த்துட்டான் மேலே இருக்கிறது ஏற்கனவே, அது எப்போ விழுவோன்னு பார்த்துட்டு இருந்தோம், பின்னாடி இந்த கன்று வரதானே உனக்கு சௌரியமாக போச்சு. அது வந்த வேகத்தில் அப்படி மட்டி போட்டுன்னு உட்காந்து என்ன பண்ணுறான், அதோட காலை அப்படி ஒரு பிடிச்சி பிடிச்சி ஒரு சுத்து சுத்தினான், சுத்தினவுடனே என்ன பண்ணான், அடுத்த செகண்ட் இதை சுத்தின வேகத்திலேயே அதை அந்த கபித்தாசுரன் மேலே விளாம்பழமாக இருக்கான், அந்த விளாம்பழ அசுரனை போய் அடித்தானான் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில். சொல்லுவாள் இல்லையா, ஒரு கல்லில் ரெண்டு மாங்காம்பாலே, அது மாதிரி ஒரே இதில் ரெண்டு காரியம் எம்பெருமான் சாச்சானான்.
அந்தமாரி பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போற்றி கண்டுகொணலாய் எழுந்தாய் கழல் போற்றி பேர்பட்டுதான் திருவடி அது. அப்படி கருட சேவை மாதிரி நின்னுதே அது திருவடியை சேவிக்க 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 ஆனந்தமா. அந்த சேவிக்க சேவிக்க என்ன ஆறுது அப்படின்னா, கீழே இருக்க பிரகதி மண்டலத்திலேந்து நம்மளை நிச்சயமாக கரத்தேத்தி எம்பெருமான் மேலே கொண்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு சிதியாம். அந்த ரீதியில வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். மாடு மேய்க்க போச்சே என்ன பண்ணணும்னா கையில வேல் வச்சுக்கணும். ஏன் வேல் வச்சுக்கணும்னா சிங்கம் மாதிரி விலங்குகள்லாம் தாக்க வரும், தாக்க வந்ததுன்னா அதை சுற்றிக்கிறதுக்காக கையில வேல் இருந்தாலுடைய பயப்படாது. அந்த மிருகங்கள்லாம் மற்ற எந்த குச்சி கிச்சி எதுக்கும் பயப்படாது, வில்லு அம்புக்கெல்லாம் கூட பயப்படாது, அது மேலே வந்து பாஞ்சிடும். அந்த ஈட்டி ஒன்று இருந்தால் தான் அதுக்கு யோஜனை வரும், ஓ இதை நம்ம மேலே குத்திடுவானோ அப்படிங்கிறது தெரியுமா. எம்பெருமான் அதை மட்டும் காமிச்சு கொடுக்குறான். அந்த ரீதியில் வென்று பகை கிடக்கும் செற்றா திரளழிய சென்று செரு செய்யும். அப்படி சென்று செரு செய்யுமா, இப்போ யாதவ கூட்டமே என்ன பண்ணுறேன், எங்கே வருவான் எங்கே வருவான் அசுரன், எங்கே வந்தால் நம்ம அவனை சம்ஹாரம் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த ரீதியில் சென்று செரு செய்யும் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். அப்பேற்பட்டதான வசதியான அந்த சிதி எம்பெருமான அவன் சீரிய சிங்காசனத்திலிருந்துன்னு அவன் திருடி வாரத்தில் வந்து நின்று கேட்டுருக்காளாம். வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி கிருஷ்ணன் என்ன பண்ணான், இந்திராணி இந்திரனோட அம்மா இருக்கா, இந்திரனோட அம்மாவுக்கு கவச குண்டலங்களை நரகாசுரன் சுரன் திருடின்னு போயிட்டான். வந்து பயமுறுத்தி திருடின்னு போறதுன்னா அப்படி இல்லை, தெரியாம இல்லை, பயமுறுத்தி காதுலேருந்து அறுத்துட்டே போட்டான். இந்திரன் பார்த்துட்டு இருக்கான், இந்திரனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ராட்சசன், அவன்கிட்ட போய் வம்பு இழுக்க முடியாது. இந்த குண்டலத்தை அழுத்துன்னு போயிட்டான். அவள் சொல்கிறா, என்னடா அது, நீ இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்து என்னடா பிரயோஜனம், உன் கண்ணது இருக்கையே என் குண்டலம், எவ்வளோ நாள் குண்டலம், எல்லாருக்குமே இந்த தோடு அவ்வளோ வருது, இந்த தோடு திடீர்னு உழுந்துருத்துவீங்க, உழுந்துருத்துனா போதும் அவளுக்கு உசுரே போடும், இந்த தோடு எங்கே போச்சது இல்லையே, தோடு எங்கே போச்சது இல்லையே, தோடு எங்கே போச்சது இல்லையே, தோடு எங்கே போச்சது இல்லையே. இந்த புருஷன் அதோட செத்தான், அவன் உட்காந்து தேடுறது தான் அவன் காரியம், வேற என்ன அவனுக்கு, வேற என்ன காரியம், இவளை கல்யாணம் பண்ணின்றதுக்கு, இவ பின்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் இவ எதையான் தொலைச்சான்னா இவன் போய் தேட வேண்டியதுதான் அவன் காரியம், தேடின்னு இருக்கணுமா. அந்த மாதிரி என்ன ஆச்சு, இந்த இந்திரன் ஒன்றும் இருப்பு கொள்ளலை, அதுவும் அவன் அம்மாவது சொல்ல முடியுமா, கொண்டாட்டியதே கேட்க முடியாது. அம்மா என்ன, நான் இழப்பாமா போயிட்டான், எப்போ உனக்கு ஆம்டியா வந்தாலும் அப்போ நான் இழப்பாமா போயிட்டேன், அதான் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் நான் சொன்னால் பண்ண மாட்டேங்கிற காரியம். உடனே ஐயோ எனக்கு எவ்வளோ காரியம் இருக்குது இந்த காரியத்தில், இதை வேற சொல்கிறாளே கலங்காத்தால, வந்து பண்ணி தெரியும், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொன்னால் யாரும் கேட்பாளா, கேட்க மாட்டான். அது மாதிரி என்னாச்சு, இந்த இந்திரனோட அம்மாவை கவச குண்டலங்களை எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு போனவுடனே என்னது, ஒன்றும் தெரியல, யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் விசாரிக்கிறான், என்ன பண்ணலாம், அவனை எப்படி ஜெயித்து கொண்டு வருது, ஜெயித்து கொண்டு வருதுன்னு நேராக அங்கேருந்து வரான். கிருஷ்ணன்ட்ட சரணாகதி பண்ணுறான். அப்பாடி, கோவிந்தப்பட்ட விஷயங்க பண்ணி வச்சேன், ஞாபகம் இருக்கா, நான் தான் இந்திரன், உனக்கு முன்னப்பட தெரியுமா, பாரு எல்லாம் நகையெல்லாம் இருக்குது, என் கால் கீழே ஒட்டலை பாரு. நம்மலாம் இன்றைக்கி சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சயின்ஸில் இங்கேருந்து ராக்கெட்டில் ஸ்பேஸுக்கு அனுப்புகிறான், மனுஷால் அனுப்புகிறான், ஸ்பேஸுக்கு மனுஷால் அனுப்பிச்சோன்னே என்ன ஆகுது, அவன் என்ன சொல்கிறான், முதல்லையே சொல்ல ஆரம்பிச்சிடுறான், என்னென்னா டயட் கண்ட்ரோல் வேணும், சாலிடு ஃபுட்டு நிறையா சாப்பிடக்கூடாது, லிக்விடு மட்டுமே சாப்பிடு, எடையை குறைங்கிறான். ஏன் அப்படின்னா, அங்கே போனால் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய், அங்கே போனால் எவ்வளோ கிடந்தானே, அங்கே போய் அவன்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், ஏன்னா அவனுக்கு தான் அந்தரத்தில் வாழ்றதெல்லாம் தெரியும், நமக்கு என்ன தெரியும். அங்கே ஸ்பேஸில் போனால் என்னன்னா கால் கீழப்படாது, கால் கீழப்படாது, அதனால என்னென்னா ஓவர் வெயிட் இருந்துன்னா முட்டி மோதின்னு அப்படியே பிராணம் படும், அவ்வளோதான், முட்டி மோதின்ட்டு எதுலையான்னு இடிச்சுட்டோன்னா உடனே பிராணம் படும், அதுக்காக தான் அந்த வெயிட்லெஸ்ஸாக அவள் கொண்டு போகிறான், அங்கே போய் சுலபமாக காரியம் பண்ணணும். அதோட இல்லாமல் இந்த இந்திரியங்கள்லாம் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது, கையை மடக்கிறதே இப்படி தான் மடக்கணும், இப்படி மறக்க முடியாது, அங்கே போய் இப்படி மறக்கவே முடியாது, நினச்சிதான் பார்க்கலாம், இப்படி மறக்கணும்னு நினச்சி பார்த்துக்கலாம், ஆனால் கை இவ்வளோதான் வரும் மெதுவாக, அது பண்ணுற காரியத்தை தான் பண்ணணும் தினமா. அது மாதிரி காலை தூக்கணும்னா கால் மெதுவாக தான் இப்படி தூக்கும், டப்புன்னு இங்கெல்லாம் எடுத்து நடக்கிற மாதிரி எங்கெல்லாம் வேகமாலாம் ஒன்றும் காரியம் பண்ண முடியாது. நீல் ஆர்ம்ஸ்ட்ராங்லாம் போயிட்டு வந்தாலே
என்ன பண்ணாவா, கையில இவ்வளவு பெரிய கதை, பீமன் மாதிரி ஒரு கதையை எடுத்து போனான். அதனாலதான் அந்த லேண்ட்ல லேண்டாக முடிஞ்சது. சந்திரன்ல எதை லேண்ட் பண்ணா, இந்த வைட்டை எடுத்துன்னு போனதான். இல்லாட்டி என்ன பண்ணிருக்கோம், பறந்துருக்கணும். எங்கேயாம் போயிருவா, யாரையும் பிடிக்க முடியாத வேலை. நம்ம என்ன சொல்றோம், தேவர்களுக்கு கால் கீழே பாவாது, அவர்களுக்கு கால் தெரியாது. தேவர்கள் தேவதைகள்லாம் வந்தான்னா அவரோட கால் கீழே தெரியாது. நம்ம சொல்றச்சு அது என்ன ஆச்சு, பாஷாண்டிகள் மூடப்பழக்க வழக்கம், எதையோ சேர்ந்து குருட்டாம்போக்கில் நம்பினோம். இந்த பெரியார் சொல்லுவான்னு கேட்டுன்னு உட்காந்துருக்கோம். நம்ம தலையெழுத்து அவன் மீட்டிங் தெருக்கு தெரு உட்காந்து சொல்லுவான், நம்மளும் அதை போய் உட்காந்து கேட்டுன்னு உட்காந்துருக்கோம். அதை வந்து நம்ம ஆத்துலேயும் சொல்லுவான், என்னம்மா ஏதோ புராணம் எழுதி வச்சானா, அதெல்லாம் அவன் சொல்கிற மாதிரி என்ன, இதெல்லாம் கட்டுக்கதை, என்ன கட்டுக்கதை, என்ன கட்டுக்கதை, இன்றைக்கி என்ன ஆச்சு, இந்த நிஜங்கதை என்ன ஆகுது, நிஜமாகவே முதக்கறான். வானத்தில் போனால் உட்கார முடியாது, சீட்டெல்லாம் இருக்காது, படுத்துக்கலாம் முடியாது, சீட்டு போட்டு 2 டயர் 3 டயர் போட்டு மேலே போல படுக்க வைக்கலாம் முடியாது, அப்படியே முதந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லாட்டி எல்லாத்தையும் போட்டு கட்டி ராத்திரி படுத்துக்கிச்சு, ஒரு கயத்தில் கட்டி கையில் ஒரு இதுக்கு பிடிச்சிட்டு அப்படி தான் படுத்துக்கணும். அங்கே படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்காது ஸ்பேஸ்லேயும், அது வேறு சமாச்சாரம். அப்படியே தான் உட்காந்தான் அவன் பிராணம். அந்த மாதிரி என்னாச்சு, இந்திரன் இந்திரனோட அம்மா தான் அப்படி திருநின்னு போயாச்சு. அங்கேருந்து வந்தான் கிருஷ்ணன்ட்ட, அப்பா கிருஷ்ணா நரகாசுரம் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சத்யபாமையோடு போய் அந்த நரகாசுரம் ஜெயிக்கிறான். சத்யபாமை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், நரகாசுரன் எனக்கு எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கணும் கடைசியில் அப்படிங்கிறான். ஒரே ஒரு பிரார்த்தனை, எனக்கு எங்கள் அம்மா மடி, அவனுக்கு தெரியும் கிருஷ்ணன் தான் அப்பாங்கிறது, எனக்கு எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கணும் அப்படிங்கிறான். சரி படுத்துக்கோடா, அதுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமன் அப்படி உட்காருமா அப்படிங்கிறான். ஏன் என்ன அது, என்ன அசுரம் அவசரம்லாம் என் மடியில் உட்காரப்படாது. மூதேவி மூதேவி நீ தான் பூதேவி உட்கார் அப்படின்னு நானும் என்னவோ நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டுருக்கியே, அம்மாடி இது உங்கள் அம்மா இது உன் புள்ளதாண்டிங்கிறான். அப்போ தான் சுரியனுது, என்ன பண்ணேன்னு நீங்கள் காரியம், என் பிள்ளைய என் கண்ணதற்கே எப்படி கொலை பண்ணுறீங்களே. இதப்பா இதெல்லாம் எனக்கு தெரியும், பொங்காத ரொம்ப அவன் என்ன சொல்கிறான், இப்போ அவன் பிராணம் போகிறது, அவன் என்ன வரம் கேட்குறானோ அதை கொடு, அதை கொடுத்தேன்னா பூலோகத்தில் மற்ற சேத்திரர்கள்லாம் தப்பிப்பா, உன் குழந்தைய அப்படின்னு வசதியான அசுரன் அசுரன் தான் சொல்கிறான் கிருஷ்ணன். வேறு யாரால அப்படி சொல்ல முடியும், அசுரன் அசுரன் தான் என் சேத்தனர்களை, உன் குழந்தையான சேத்திரன் என் சேத்தனர்களை அழிக்கிறான், அதுக்காக தான் கொல்ல வந்தேன் தவிர என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சீராட்ட முடியாதுன்ட்டான் நிம்பெருமான் கிருஷ்ணன். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஊஞ்சு போகிறது, ஒரு குழந்தை தானே அசடாக இருக்குது, இருந்துட்டு போட்டுப்பேன், தனியாக இருக்கட்டும், ராஜ்யம் கொடுத்து மகாபலி மாதிரி கண்டுக்காமல் உட்காந்துட்டுருக்க வேண்டியதானே. இது இல்லையே, சமஹாரம் பண்ணுறதுக்கு தானே நேரம் போகிறான், வேறு யாரும் வேண்டாம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், சி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், யாரையா போய் அழிக்க சொல்லு, யார்ட்டையான்னு சொல்லி போ, அதுவும் பண்ணிடுவோம் நம்ம. நம்மளா இருந்தால் அப்படி இல்லையா, தானே நேராக போகணும், எதாக இருந்தாலும் என் குழந்தை இல்லையா, நான் தான் பார்த்து சம்ஹாரம் பண்ணும். போனான் அவன் நாலு வரம் கேட்டான், தீபாவளி வந்தது அதனால. அந்த மாதிரி காந்த இந்திரனோட அம்மாவோட கவச குழந்த குண்டலத்தெல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்த உடனே என்ன ஆகுது, அவனுக்கு ஒரே சௌக்கியம், கிருஷ்ணன் நன்னாரு, விருந்து விருந்தெல்லாம் கொடுத்தான், சாப்பிட்டாச்சு, கிளம்புறான். சரி கிளம்பி போகிறாவா அப்படின்னா, இந்த புண்ணாக்கு என்ன பண்ணணும், வாசவரி வந்து சென்டாப் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். நம்ம சாதாரண கட்டிசீகால் கட்டிசீகால்னு சொல்கிறோம், என்ன யாராவது வந்தான்னா கூட போய் வாசவரி வந்து அமுச்சுட்டு போயிட்டு வரையலாம், இதான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு போகிறோம். ஆற்றுக்குள்ளேயே உட்காந்து, நான் சரி கிளம்புறீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு உட்காந்துருந்தேன், அப்படிதான் பண்ணிவிட்டான் பிரம்மகத்தியான், அப்படிதான் பண்ணுவான். அவனைதான் அவனுக்கு அறிவு, எம்பெருமான்னு தெரியல, காரியமாக எடுத்து விட்டுப்பிட்டான். வாசலில் வந்தான் கிருஷ்ணன், வாசலில் வந்தோடனே சத்யபாமன் சொல்கிறான், ஐயோ இந்த பூ என்ன வாசனையாக இருக்கேன், எனக்கு வேணுமே பாரிஜாதம்ங்கிற அந்த பூ பூத்துன்ட்ருக்கு. உடனே என்ன பண்ணால், பார்த்தான் 4-5 கன்று இருந்தது, இந்த மரத்தை விட்டுடி கன்று இருக்குது, கன்று கொண்டு போனால் நம்ம மரத்தில் நிறையா வளரும் அப்படின்னு சொல்லி 4-5 கன்று எடுத்துட்டானா எம்பெருமான் கிருஷ்ணன். எடுத்துன்னு போயின்ட்டுருக்கான். இந்த வாசலில் இந்த துவாரபாகரன் என்ன பண்ணா, சும்மா இல்லை பார்த்துட்டே இருந்தானே, அரசே 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 நம்மாத்துக்கு திருடு போயிடுத்து, நம்மாத்துக்கு திருடு போச்சு, ஏதோ தங்கம் வைரம் வைடூரியம் திருடு போன மாதிரி திருடு போயிடுத்து திருடு போயிடுது அப்படின்னா. என்ன திருடு போச்சு அப்படின்னா, இந்த பாலைஜாத மலரை கிருஷ்ணன் எடுத்துன்னு போகிறான், அங்கேருந்து சண்டைக்கு வந்துட்டான் பிரம்மஹத்தி. நிஜமாகவே இப்போ வந்து பிரம்மஹத்தி தான் ஆகும், இப்போ தான் இவன் தாயாருக்கு தன்னோட பிள்ளைய கொன்று அந்த கவச குண்டாலத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த ஒரு நன்றி விசுவாசமாக வேணுமா வேண்டாமா, அந்த நன்றி விசுவாசமே இல்லை, நேராக போய் சண்டைக்கு வந்து நின்னானோ. அந்த ரீதியில் என்ன பண்ணுறான் எம்பெருமான்,
செற்றா திரளிய சென்று செருச் செய்யும் அனைவரும் பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எழுந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கடக்கும் நின் கையில் வேல் போற்றி அந்த வேலை எடுத்துன்னு கொண்டு போய் ஜெயிச்சாலாம். இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக சேஃபா கொண்டு போனது அந்த ஆடு மாடை காப்பாத்தணும்னு கொண்டு போன அந்த வேல் இருக்கு இல்லையா, கூர்வேல் கொடுந்தொழிலன். ஏன்னா நந்தகோபுரம்னு குமரனோட இவன் அதனால வேல் வச்சிருந்தானா, யாரோ ஒருத்தர் வேலை வச்சுருக்கான இவன் வச்சுருக்குதான் வேல். அந்த மாதிரி இந்த வேலை தான் திரும்ப இங்கே கடைசியில் வாங்கிட்டார். எங்க பெருமாளுக்கு மட்டும்தான் வேல் இருக்கணும், உம்ம வேல் வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டார். அப்போ அந்த ரீதியில என்னாச்சு, இந்த வசத்தியான எம்பெருமான் என்ன காமிச்சு கொடுக்குறான்னா, சுவாபதேசத்துல ஆண்டால் இந்த ஒரே பாசுரத்துல எம்பெருமானுக்கு அறுசுவை உணவை அப்படி தலைகம்சம் பண்றாலாம். என்ன ரீதியில பண்றா பாருங்க. சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகரம் உதைத்தாய் புகழ் போற்றி. அப்படி முதல்ல அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு இப்ப ஆறு சுவைய அடிசலும் உண்டை ஆழ்வான்னு அப்படி அடிசல் ஒரு அப்படி உணவாக எம்பெருமானுக்கு தலசமைக்கிறாளாம். அந்த ரீதியில அறுசுவை உணவு ஷட்ரசம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த அறுசுவை உணவை காமிச்சு கொடுத்தாலாம் இங்க. வால்மீகியும் தன்னோட ராமாயணத்துல காமிச்சு கொடுக்கிறார். மா அனிஷாதக அப்படிங்கிற ஸ்லோகத்துல இப்படி ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையுமா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா வசத்தியா. இந்த ராம லக்ஷ்மணன் நடந்து வர அழக எங்கன்னா, சீத்தை இல்ல நடந்து வர அழக எங்க பாக்குறா அப்படின்னா, அந்த மைதிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மிதிலா மிதிலா நகரத்துல அந்த ராஜவீதியில வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு தான் பாக்குறான் ஜனகன் வாசல் வந்து பாக்குறான். நீங்க பாக்கலையா தர்பார்ல உட்காந்துட்டு இருக்கீங்களே, வாழ்க்கையில பாதி வீணா போச்சு அப்படிங்கிறலாம். என்னன்னு தெரியலையே, ஏன் என்ன என்ன இமவு குமாரோ ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கா, ரெண்டு குமாரால் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறாளாம். யார் அந்த குமாரால் எதுக்கு இப்படி குதிக்கிறேங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நீ மாட்டோம் என்னடா இங்கிலீஷ்காரன் கட்டின மாதிரி பெரிய பெரிய தெருவா கட்டி போட்டுட்டீர். இந்த தெருவில் வர்றதுக்கு நமக்கு நாலு ஜனங்கள் தான், நாலு ஜனங்கள் வந்து அந்த தெரு பூர்த்தியே அழகா இருக்குமா? இல்ல, ஏதோ ஈ பறக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்துல பிராந்தியத்துல ஈ பறந்தா அப்படி தெரியும், ஒரு கொக்கு நார புறா கூட்டம் உட்காந்துன்னா இந்த இடத்துக்கே ஒரு மவுசு. ஆஹா, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இந்த இடம் எவ்வளவு விசாலமா இருக்கு அப்படின்னு தோணும். இந்த ரோடு எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கான் ராஜபாட்ட, அவ்வளவு நன்னா இருக்கு. ஆனா அப்படி நிமிந்து வர்றதுக்கு ரெண்டு பேர் இல்லையா அந்த இடத்துல. அவசரம் இமோ குமாரோ காமிச்சு கொடுக்குறானா, ரெண்டு குமாரா வந்துட்டு இருக்கா, ஓடிவா ஓடிவான்னு எல்லாரும் கத்துறான். அவருக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த ரெண்டு குமாரா? அப்படி வந்து வாசல பார்த்தா அப்படி ராம லக்ஷ்மண அப்படி ரெண்டு வேழங்கள் வர மாதிரி அப்படி ஜம்முன்னு நடந்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப அழகா மா மத யானை மாதிரி அந்த ரெண்டு யானையும் வந்துட்டு இருக்கான். ஒன்று செக்கச்செவேன்னு இருக்கு, ஒன்று கரெக்டாக இருக்கு. ராமன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான். அந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணனோட பூர்வ அவதாரம் தானே, எம்பெருமான் எப்போதுமே அப்படிதான் இருப்பான். அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, அப்படி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கா செக்கச்செவேர்னு ஒருத்தர் கருமையான ஒருத்தர் அப்படி ஜம்முன்னு தோல் கண்டா தோலையே கண்டான்னு அதை பார்த்தோன்னே கண்ணிச்சில் பட்டு விடுமோங்கிற ஸ்திதியில இருக்கான். இமௌ குமாரோ பத்ரந்தே விஸ்வாமித்திரன் சொல்றான் உடனே, ஐயோ நான் விஷ்ணு வந்துட்டேனு என்ன இந்த வசிஷ்டர் என்ன பண்ண கொன்னே விடுவார். இத்தனை குழந்தைய நான் இத்தனை நாள் பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்தின்னு வந்தேன், இந்த இமோ குமாரோ இவளை பார்த்தவொன்னே என்ன ஆறுது, இத்தனை பெரிய கூட்டம் கூடி இருந்தேன் டயஸ் எங்க மேல மாட மாடிகளையும் எல்லாம் கூட்டம் வந்துருத்தான். ரெண்டு பேர் வராலாம் ராஜபுத்திரால், ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா ஊருக்குள்ள மலையிருத்த கீழே அப்பா பார்த்துட்டு இருக்கார். மேல ஜானகியும் வந்துட்டாலாம், யாரு அப்படின்னு பெரிய புருஷன் யாரு நம்ம ஊருக்கு வரா அப்படி தலை நிமிராதவ என்ன பண்றாளா, நம்ம ஊருக்கு புதுசா யாரோ புருஷா வராலுமே புருஷனா புருஷன் ஒருத்தர் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல கேக்குறா, ஏன்னா அத்தனை பேரும் என்னென்ன சேத்தனர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு ஸ்திரீகள் தான், அது எல்லாரும் சந்தேகம் இல்ல. அதனால ஜானகிக்கு சந்தேகம் இருந்தான், புருஷனா இங்கேயே இந்த ஊர்ல புருஷன் அங்கன்னா இருக்கான் என் காத்துக்கார், மேலோகத்துல இருக்கானே மேலூர்ல இருக்கானே அப்படிங்கிறானா. அந்த ரீதியில ரெண்டு பேர் வந்து இப்படி திருஷ்டியில பாக்குறா. அப்ப விஸ்வாமித்திரனுக்கு தாங்க முடியல, இங்கேயா கண்ணச்சில் பட்டுருத்தனா என்ன பண்றது இந்த குழந்தைகளுக்கு. இமோ குமாரோ பத்ரந்தே பத்ரம் பத்ரம் நமாமியகம், அந்த நிசுமனை சேவிச்ச
மங்களம் மட்டுமே கிடைக்கும். அதனால்தான் நிசமனை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான். இந்த நிசமனை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான்னா பத்ரம் மங்களத்தை கொடுப்பானா அந்த ரீதியில. இன்னைக்கு மங்களம் மங்களங்கிற ஏன்னா நிசுமனை கூப்பிடுறாங்க கண்ணச்சல் பட்டு எம்பெருமானுக்கு தான் ஆயுடுதுன்னா என்ன பண்றது, யாரை கூப்பிடுறது திருஷ்டி அப்படின்னு பார்த்தாலும் சிங்கமுகம் அவனை பார்த்தாதான் எல்லாம் பயப்படுவான். வேற யாரை பார்த்து பயப்படுவான்? பயப்படுறதுக்கு இந்த இருக்கிறதுல இருக்கிறதுல ஒரே இந்த உலகத்துல இருக்க ஒரே வஸ்து அந்த ஜீவன் தான், சிங்கம்தான். சிறியனின்றி இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், இவன் தான் அந்த நரசிம்மன், அதனால அவனை கூப்பிடுறேன்னு அப்படி பத்ரந்தே அப்படிங்கிறானா. மங்களத்தோட இருக்கட்டும் என்பதாக காமிச்சு கொடுக்கிறானா. ஜனகரும் காமிச்சு கொடுக்குறா, இயம் சூ இயம் சீதா மம சுதான்னு அப்படி ரெண்டு பேரும் நான் என் பெண்ணாக வளர்த்திருக்கேன், இவளை நீ கைத்தளம் பற்றினேன்னா உனக்கு சர்வ மங்களமும் கிடைக்கும் என்பதாக காமிச்சு கொடுக்குறாளாம். அந்த ரீதியில சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அழகர் காமிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட புருஷ புராணக நம் ராமன் என்பதாக அடியை முன்னேற இறந்தவர்க்கும் அங்கே நின்ற நீழ்கடலும் மண்ணும் இன்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படி நடந்த கால்கள் வந்தவோன்னு இந்த பக்கம் திருமழியார்வன் காமிச்சு கொடுக்கிறார். அந்த பக்கம் ஆழ்வாரும் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றிய ஆழ்வாரும் காமிச்சு கொடுக்கிறார். அந்த ரீதியில தாயார் இங்க அன்றி உலகம் அளந்தாய காமிச்சு கொடுத்து நமக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து இப்பேற்பட்டதான எம்பெருமான் அவனோட ஸ்திதி என்னன்னு அடுத்த பாசுரத்தை காமிச்சு கொடுக்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உரித்து வரற தருக்கிலானாகி தாந்திங்க நினைந்த கருத்தை பழுப்பத்த கஞ்சன் வயிற்றில் நிறப்பண்ணன் என்ற மாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பனைதருகியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாரி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேரோ எம்பாவாய் ஆழ்வார் கோதா திருவடிகளே சரணம்.